அவர் பரிசுத்தராக இருந்து பாவியான எங்களை நேசிக்கிற தேவனவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில தேவனுடைய வார்த்தைய உண்மையாவே நான் சொல்றேன், ஞாயிறு ஆராதனை அது என்ன நாள்? பண்டிகை நாள். என்ன அது? வேதத்திலே சொல்லுது அது மன மகிழ்ச்சியின் நாள் இல்லையா? நாங்க ஒரு திருவிழாக்கள் அல்லது ஒரு ஃபெஸ்டுக்கு ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போற மாதிரி தேவனோடு கூட அன்றைக்கு நாங்கள் கொண்டாடுகிற நாள். ஆமென். ஹல்லேலூயா. அதிலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? அது பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதம். இந்த பூமியிலே உயர்வான ஸ்தலங்களில் உயர்வான நிலைகளிலே எங்களை கொண்டு வருவேன், ஆபிரகாமை கொண்டு வந்தது போல கொண்டு வருவேன் என்று கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாள். பூமியில அந்த ஆசீர்வாதம் நிலைக்கும்படியாய் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க என்ன நேசிச்சா நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என்ன நிலைத்திருப்பீர்கள். ஆமென். அப்ப நானே ஜீவ அப்பம் சொன்னா அந்த அப்பத்தை நாங்க சாப்பிடணும் இல்ல? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவ அப்பம் நம்முடைய கைகளில் இருக்கிற வேத புத்தகம் தான். ஆமென். அதை நாங்க ஒவ்வொரு நாள் சாப்பிடுகிற போதுதான் தேவன் பூமியில வச்சாலும் நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போனாலும் பலத்தோடும் சுகத்தோடும் இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அக்கா நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷம் இந்த வருஷம் நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த வருஷம் மன மகிழ்ச்சியின் ஆண்டு. இன்னும் ரெண்டே ரெண்டு மாசம் இருக்கு. இன்னும் எட்டு கிழமை இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? எட்டு பத்து கிழமை இருக்கிறது. பத்து தடவைகளுக்குள்ள அந்த மன மகிழ்ச்சியினுடைய பரிபூர்ணத்தை நாங்கள் கண்டுகொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் நம்மளோட மன மகிழ்ச்சியை தடை பண்ணுகிறது எது? மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நிலை எது? நாங்கள் செய்ய வேண்டியது எது? தேவனை பின்பற்ற வேண்டியது எது? தரிசனத்தை குறித்த காரியங்கள் இதில் எல்லாம் கர்த்தர் தெளிவாய் பேசி வருகிறார். ஆனால் இந்த வருஷத்தின் முடிவில் இருந்து நாங்கள் முழு மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஆமே பக்கத்தை அமைச்சுருங்க. இந்த வருஷம் முடியக்குள்ள நீங்க மன மகிழ்ச்சியில பரிபூர்ணமா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நாங்க வேத படிப்புல பாடங்கள் சத்தியத்தை படிக்கிற போது பிரசங்கங்கள் மூலமாய் வேதத்தின் மூலமாய் கத்த நமக்கு மன மகிழ்ச்சியில் மாத்திரம் இல்ல, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை, தடை தாண்டிய ஓட்டம். நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? எத்தனை இப்ப ஒலிம்பிக்ஸ் எல்லாம் நடந்தது, நீங்க பாத்தீங்களாங்க, ஹர்டில்ஸ் இருக்கு இல்லையா? தடை தாண்டி ஓடுகிற ஒரு ஓட்டம், தடைகள் இருந்து கொண்டிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தடைகள் வைத்திருப்பார்கள், அதை பாய்ந்து பாய்ந்து ஓடி பாய்ந்து கொண்டே போவார்கள். போய்கொண்டு இருக்கிற போது சில தடைகள்ல கார்கள் அடிபடும், அந்த நேரம் தடைகள் கூட அங்கே விழுந்து போகும், ஆனால் ஓடுகிறவன் இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் திரும்பி பார்த்தான் ஆகில் அவன் தோத்து போவான், நின்றான் ஆகில் அதுல இருந்து விலக்கப்படுவான். ஆனபடினால நம்முடைய வாழ்க்கை நாளாந்த வாழ்க்கை தடைகள் நிறைந்ததாய் உபத்திரவம் உள்ளதாய் இருக்கிறது. ஆனால் நாங்கள் நிக்க கூடாது. ஹல்லேலூயா. நாங்கள் நின்று போகிறோம் அநேக தடவைகள்ல, நாங்கள் நின்று போகிறோம் அநேக தடவைகள்ல, நாங்கள் சோர்ந்து போகிறோம், விழுந்து விடுகிறோம், விலக்கப்படுகிறோம். அவர் சொல்லுகிறார், மல்யுத்தம் பண்ணுகிறவன் கூட விதியின்படிதான் மல்யுத்தம் பண்ண வேண்டும் இல்லையா? ஒரு போட்டி வைக்கிறார்கள், அடிக்கிற போட்டி, சண்டை போட்டி. ஆனா சண்டை பிடிக்கிறவன் கூட அதனுடைய ஒழுங்கின்படிதான் சண்டை பிடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் வாழ்க்கைக்கு தேவன் கொடுத்திருக்கிற விதியை பார்த்து தான் நாங்கள் ஓட வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். ஹல்லேலூயா. போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு, அங்கே மல்யுத்தம் உண்டு, போட்டிகள் உண்டு, நிரம்ப காரியங்கள் உண்டு. பட் ஐ டோன்ட் பிளே பவுல். ஆமே. நான் பவுலா விளையாடுறதில்லை. உபத்திரவமா இருந்தாலும் அதுலயும் ஒரு நல்ல போராட்டத்தை போராடும்படி, நல்ல போராட்டம், நல்ல போராட்டம் போராடுங்க, போராடுங்க, நல்ல போராட்டம் போராடுங்க. ஆமே. ஹல்லேலூயா. என்னது நல்ல போராட்டம்? தேவனுடைய வேதத்தோடு அதிலே இருக்கிறபடி போராடுகிற போராட்டம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது ரெண்டு காரியங்கள் தான் சகோதரர்களே, ரெண்டு காரியங்கள் தான் மரணத்தை ஜ
ஜெயிக்க கர்த்தர் வைத்திருக்கிற காரியம். ஆமென். இந்த பூமியில பிசாசானவன் வேதத்திலிருக்கிறது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 10:10 நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்ன இருக்காங்க? திருடன் என்னதுக்கு மாறணும்? கொல்லவும் அழிக்கவும் திருடவும். ஆமென். யாரு? பிசாசு. பிசாசு என்னதுக்கு மாறணும்? கொல்லவும். கொல்லவும் என்று சொன்னே இந்த மாம்சத்துக்குரிய மரணத்தை யோசிக்காதீங்க. உடைய சந்தோஷத்தை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, ஐக்கியத்தை கொல்ல முடியும். ஏவாள் அந்த கனியை சாப்பிட்ட போது முதலாவது என்ன செஞ்சா? ஆனவர் என்ன சொல்ற? நீங்கள் சாகவே சாவீர்கள். சரீரத்தில் அவர்கள் சாகவில்லை, ஆத்மாவில்லை. அப்ப நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் ஆறு ஆத்மாவை திருப்பி கொள்ள, ஏற்கனவே செத்த ஆத்மா கொள்ளாமா? அப்ப பிசாசு திரும்பவும் புதுப்பிக்கப்பட்ட, மறுபடியும் பிறக்கப்பட்ட, உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்மாவை தான் கொல்ல வருகிறான். அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு தான் அந்த வசனம் சொல்றது, திருடன் இனி வருகிற திருடன் கொல்லவும் அழிக்கவும் திருடன் தான் வருவான். அப்ப எங்களுடைய காரியங்களை அவன் திருடாதபடிக்கு நான் போராட வேண்டுமானால் நான் நல்ல போராட்டம் போராட வேண்டும். எதிரிய கண்டுபிடிக்க போது என்ன கண்டுபிடிக்கணும்? ஆமே. மை எனிமி இஸ் இனமி. ஆமே. ஹல்லேலூயா. என்னுடைய எதிரி எங்க இருக்க? மை எனிமி இஸ் இனமி. எனக்குள்ளே தான் இருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை கண்டுபிடித்தா என்னுடைய என்னை எதிரியாக மாற்றுகிறவனை கண்டுபிடிக்க முடியும். ஆமென். இந்த பூமியில அதனாலதான் பவுல் அடிக்கடி சொன்னார். பவுல் அங்கே சொல்லுகிற போது யுத்தத்தை குறித்து, போராட்டத்தை குறித்து சொல்லுகிற போது அவர் சொன்னார், என்னத்தோட போராட்டம் இல்லை நமக்கு? ரத்தத்தோடும் மாமிசத்தோட ஒரு போராட்டமும் இல்லை. ரத்தம் மாமிசம் அங்க இருக்கு, எல்லா காரியமும் நீங்க ஆளுகை செய்யும்படியாய் படைக்கப்பட்டது.
ஹல்லேலூயா. நான் போன முறை நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொன்னேன், நீங்க தேவன் உருவான போதே அவருடைய சிந்தனை உருவாகி விட்டீர்கள். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நினைவுல இருந்தீங்க. நான் வந்த போது ஒரு தேதி வந்த போது ஒரு தாயுடைய தகப்பன் வயிற்றுல எப்படி இயேசு பிறந்தாரோ அப்படிதான் நான் நீங்களும் பிறந்தோம். அது வரைக்கும் நாங்க எங்க இருந்தோம்? இயேசுவினுடைய தேவனுடைய நினைவுல இருந்தோம். ஹல்லேலூயா. அவர்களை நினைத்துக் கொண்டிருந்தா. ஆமென். சிலுவையில் இருக்கிற போது வரப்போகிற சந்ததிகளை கண்டு அவர் தன்னுடைய வேதனையை மறந்து சந்தோஷமா இருந்தார். எசியா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானால் உலகம் எங்களுக்காய் படைக்கப்பட்டிருக்கபடியா நாங்க ஆளுகை செய்ய வேண்டியவர்கள். ஆனா எங்களுக்கு அந்த ஆளுகையினுடைய தன்மை மறந்து போச்சுட்டா இன்னைக்கு பிசாசு செய்கிற ஒரே பெரிய வஞ்சனம் என்ன தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் நினைச்சிருக்கா கொம்போட வாளோட என்ன சூலத்தோட வருவான். இன்னைக்கு அப்படிதான் படங்கறி வச்சிருக்கு. அவன் வருவான் இருக்கு படங்கறி காரணாண்டு இப்ப கொத்தரையும் செய்ய வச்சுக்கான் இல்லையா வலி சேர்ப்போம். ஆமே. ஆனா அவன் அப்படி வாழ சொல்லு. இன்னைக்கு அவனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? முதலாவது தந்திரம் பிசாஸ் என்று ஒன்று இல்லை. அதான் அவனுடைய முதலாவது தந்திரம். ஏன்னா அவனுடைய முதலாவது தந்திரம் அப்படி ஒன்று இல்லை. அப்படின்னா அதை பற்றி யோசிக்காதீங்க. அப்படி என்று யோசிக்காம இருக்கிற நேரம் அவன் முதல்ல வேற சிந்தனையை போடுவான். வேற சிந்தனையை போட்டு என்னை மறக்க வைப்பான். நான் யார் என்பதை எனக்கு மாயாக்கி விடுவான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், இந்த பூமியில நீங்கள் படைக்கப்பட்டு ஒரு அற்புத விதமா. ஏன்னா அங்கே சொல்லுகிற போது அங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்றார், நான் என்னுடைய தாயுடைய கற்பத்தில் நான் அற்புத விதமாக சிருஷ்டிக்கப்பட்டேன், அதிசயமாய் உருவாக்கப்பட்டேன். யாராலும் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு ஃபார்முலா, இட்ஸ் மேட் மீ. யோசிச்சு பாருங்க. ஒரு தாய் தகப்பனுடைய ரத்தம் அங்கே கருவறையிலே உருவாகிற போது அங்கே நான் அதிசய விதமாய் உருவாக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனா எப்படி அதிசயமாய் உருவாக்கப்பட்டு அற்புதமாய் ஆட்சி செய்யும்படியா இருக்கிறார் ஆண்டவர் ஆளுகையை தந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய ஆளுகைக்குள்ளே அது பூ பூக்கிற போது அது செழிக்கிற போது எந்த காரியமா இருந்தாலும் சரி சகோதரர்ல, உடைய வாழ்க்கை மறுபடி பிறந்து நீங்க தேவனுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டு ஒவ்வொரு படி ஏறி கர்த்தர் உங்களை உருவாக்க ஆரம்பிக்கிற போது உடைய தோட்டம் பூக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. உடைய வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கிறது. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்களையும் இன்றைக்கு இருக்கிற நிலையும் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் ஒவ்வொரு படியாக நம்முடைய வாழ்க்கையில எத்தனை காரியத்தை செய்து வந்தா வாழ்க்கை அதிசயமாய் அற்புதமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. நாங்க நினைக்கிறோம் தேவன் செய்கிற ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் நிலைக்கும் என்று. அந்த வேதம் சொல்லுகிறது, உன்னத பாட்டு இரண்டாவது யாரும் சொல்லுகிறது, பூக்கள் பூத்து பிஞ்சுகளாய் இருக்கிறபடினாலே அங்கே அதை கெடுத்து போடத்தக்கதான குழி நதி வரும். ஹல்லேலூயா. திருடன் கொள்ளவும் அழிக்கவும் திருடவும் வருவான். ஆமே. ஹல்லேலூயா. எப்படி வருகிறான்? அன்றைக்கு குழி நதியா என்னையே எனக்கு எதிரியாக்கி என்னையே நான் என்னை மறந்து என்னுடைய சுவாபத்தை நான் அறியாதவனாய் என்னுடைய சுவாபத்தினாலே நடத்தப்படுகிறவர்களாய் இன்னைக்கு இருக்கிற கதை சொல்ற நீ உன்னை அறிந்து கொள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சொன்னேன் ஆளுகை செய்யறதுக்கு கர்த்தர் எப்படி படைத்தார் உங்களை? எந்த மாதிரி படைத்தார்? தேவன் மனுஷனை ஆணும் பெண்ணுமாய் படைத்தார். அவருடைய தேவனுடைய சாயலாய் படைத்தார். எப்படி படைத்தார்? அவர் சாயலாய் படைத்தார். ஆனா அவருடைய சாயல் என்ன இல்லையே, அவர் அவருடைய சாயலா தான் படைத்தார். ஆனா எவரோடு என்ன தமிழ் அழகா சொல்லுவாங்க, உன்னை நண்பரை சொல்லு, நான் உன்னை சொல்லுவேன், உன் கரெக்டரை சொல்லுவேன், உன் ஃப்ரெண்ட கரெக்டரை பார்த்தா உண்ட கரெக்டர் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நீ யாரோடு நடந்து கொண்டிருக்காய் அந்த கரெக்டர் வந்தது. ஆதாம் ஏவாள் பிசாசோடு சர்ப்பத்தோடு பேசி நடக்க ஆரம்பித்தார்கள். அந்த சுபாவம் இன்னைக்கு பரம்பரை பரம்பரையாக அவர்கள் வந்து கொண்டிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விட்டு விட்டு என்னாலும் விட்டு விடவில்லை என்று சொன்னாலும் நம்மளுக்கு பரம்பரையாக சுபாவம் வந்து கொண்டிருக்கு. இயேசுட சுவாமி இல்லாம ஒரு சுவாமி இருக்கு. ஏன்? ஏனண்டா இன்ஃபுளுன்ஸ் கண்டுபிடிச்சால் அதை விட்டு விட்டு
நாங்க நடக்க வேண்டிய இயேசுனுடைய சுபாவத்துக்கு நாங்க வந்து விடலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப எங்களை எப்பவும் சகோதரனே தெரியாம செய்கிற அநேக காரியம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியத்தை புரியாம விளங்காம ரெண்டு தரம் நினைக்காம தான் செய்கிறோம். எத்தனையோ தடவைகள் எத்தனையோ காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தெரியாம. ஆனால் தெரிந்து விட்டா அதை செய்யறது பாவம். ஹல்லேலூயா. தெரியாம இருக்கும் வரைக்கும் தான் அது தேவனால் அறியப்படாததாய் மன்னிக்க கூடியதாய் இருக்கிறது. தெரிந்தால் அதை கர்த்தர் பாவம் என்று நினைக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாங்க தெரிந்து கொள்ளும்படிக்காய் அந்த சிறுநறிகளையும் குளிநறிகளையும் நாங்க பிடிச்சு யாருக்கு கட்டணும்? நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. இன்னொரு காரியம் தான் இந்த நாட்கள்ல தியானிக்கிற போது அடிக்கடி கர்த்தருடைய ஆவியே எனக்கு சொல்றது எங்களுக்குள்ள இருக்கிறத விட வெளியில இருக்கிறத பாக்குறோம். கடந்த கிழமை நாங்க பார்த்தோம் ஒரு காரியம். ஏவாளிடத்திலே கத்த சொன்னார், உன்னை இந்த உன்னை வஞ்சித்த பிசாசை ஜெயிக்கிறது வெளியில இருந்து வராது, உனக்குள்ள இருந்தா பாரு. ஹல்லேலூயா. அப்ப ஜெயிக்கிறது எனக்குள்ளதான் இருக்கு. ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த ஜெயத்தை பார்க்காம அவருக்குள்ள இவக்குள்ள அவருக்குள்ள இருக்கிறத பாக்குற போது நாங்க தோற்று போகிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிறது தான் ஜெயிக்கிறது. எனக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் தான் ஜெயிக்கிறவர். இந்த பூமியில இருக்கிறத விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சதவீதங்க எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அப்ப எனக்குள்ள இருக்கிறது பெரியது, அது ஜெயிக்கிறது, அது ஜெயமுள்ளது. அதை குறித்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்குள்ளே என்னை கெடுக்கிறதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் விரும்புகிறார் நாங்க ஒவ்வொரு காரியமாய் அறிந்து கொண்டு வருகிறோம். எத்தனை காரியத்தை நாங்க பிடிச்சு கட்டிருக்கிறோம்? கர்த்தர் சொன்னார் என்ன தெரியுமா, ஏழு காரியங்கள். அவர் சொல்லுகிற போது சிறுநறிகளையும் குளிநறிகளையும் யாருக்காக பிடிக்க சொல்லிருக்கு? நமக்காக. நாங்க செழிப்பா இருக்கிறதுக்காக நம்ம கெடுக்கிற காரியத்தை பிடிச்சு கட்டணும். அவரை பிடிச்சு கட்டக்கூடாது, இவரை பிடிச்சு கட்டக்கூடாது, அவரது பிரச்சனையை பிடிச்சு கட்டக்கூடாது. நமக்காக குளிநறிகளையும் சிறுநறிகளையும் கட்டுவோம். ஏனென்றா தோட்டம் பிஞ்சு பூமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இது கனி கொடுத்து அநேக பறவைகள் வந்து தங்க தேவையான ஒவ்வொரு விருட்சமாய் நீங்க இருந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா அந்த விருட்சத்தினுடைய பூவும் காயுமான பருவத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆனபடினால நான் காத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது என்னத்தை கட்டணும்? கீழ்படியாமை கட்டணும். இரண்டாவது பொறாமையை கட்டணும். அடங்காமையை கட்டணும். போட்டி மனப்பான்மையை கட்டணும். நான் தான் கட்டணும்னு சொல்ல நீங்க சொல்லவே இல்லை. கட்டுனீங்களா? கட்ட மாதிரி இருக்கா அல்லது நீட்டு கயத்துல விட்டுருக்கீங்களா? கட்டித்தான் இருக்கு, ஆனா அது கொஞ்சம் தூரம் போய் வரட்டும் என்று போட்டுருக்கா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கட்டி இருக்கிறோமா? கட்டி கொண்டு இருக்கிறோமா? கட்ட வேணும் சொல்லவில்லை. கத்தர் நான் கட்ட வேண்டும்னா என்ன கத்தரால கட்ட முடியாது? என் ஆளுகைய என்னுடைய ஆளுகையை எங்கிடத்தை வந்திருக்கிறோடையா தான் கத்தர் வாசல்ல நின்று தட்டுகிறவருக்கு சொல்லி வச்சிருக்க. நான் இதோ உங்களுடைய இருந்தது வாசல். ஏன் அவருக்கு வர தெரியாது? அவளுக்கு அவருக்கு வர முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்க செய்ய வேண்டியத நாங்க தான் செய்யணும். கத்தர் செய்ய வேண்டியதுதான் கத்தர் செய்வார். கத்தர் நாளை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். நாங்க கிரியை செய்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப வெளிப்படுத்துகிறது தான் கஷ்டத்தவர். அப்ப கர்த்தர் நமக்கு இப்ப எத்தனையாவது கட்டிட்டோம்? அஞ்சாவது அலட்சியம், ஆறு ஏழாவது கோபம். கட்டி முடிச்சாச்சு, ஆனபடியா போறது இல்லை. ஆமே ஹல்லேலூயா. எட்டாவது காரியம் மாய்மாலம், ஹிப்போக்ரசி. மாய்மாலம் மனுஷனுடைய சுபாவத்தோட கலந்திருக்கிற ஒரு காரியம் மாய்மாலம். சொல்ல நாங்க எந்த சுபாவத்தை கேட்டாலும் எனக்கு இல்லைன்னு தான் நாங்க சொல்லுவோம். அதுதான் எங்களுடைய சுபாவம். ஹல்லேலூயா. என்ன பொறாம இருக்கிறது கேட்டான்னு சொல்றது இருக்கா? இருக்கா? இருந்தது கட்டியாச்சு. ஆமே ஹல்லேலூயா.
இருந்தது அறிந்து கட்டி வச்சிருக்கு. பெருமை இருக்கா? இருந்தது கட்டியாச்சு சொல்லுங்க. ஏன்னா கேட்கக்குள்ள கொஞ்சம் சொன்னீங்கன்னா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கிறீங்கன்னு அறிஞ்சு பேசும்படிக்கு. ஆமே அல்லேலூயா அல்லேலூயா. மாய்மாலம் சகோதரர்களே, மாய்மாலம் ஒரு பெரிய காரியம். இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது அவர் முழுமையாக எதிர்த்ததும் வெறுத்ததும் மாய்மாலத்தை. இந்த மாய் அதனால சொன்ன மாயக்காரரே என்று பரிசேயரை சொல்லி திட்டினார். ஹல்லேலூயா. நீங்க எப்ப போய் இயேசுவோட டிஸ்கஷன்ல இயேசு ஆத்திரப்பட்ட நேரங்களை நீங்க பாத்தீங்கன்னா அதுல மாய்மாலம் இருந்தது. அந்த மாய்மாலத்தை தேவன் வெறுத்தா. அப்படியானா மாய்மாலம் என்கிறது என்ன? What is hypocrisy? மாய்மாலம் என்ன நினைக்கிறீங்க? சித்தத்துக்கும் பேச்சுக்கும் உள்ள மாற்றம். ஒன்றை நினைத்து ஒன்றை செய்வோம், ஒன்றை பேசிவிட்டு ஒன்றை செய்வோம். அல்லேலூயா. செய்கிறதொண்டு சொல்றதொண்டு செய்கிறதொண்டு மாய்மால். ஒன்றை சொல்லிவிட்டு அதன் மாதிரி செய்வதில்லை இல்லையா? ஒன்றை சொல்லிவிட்டு நம்முடைய பேச்சுக்கும் நம்முடைய சித்தத்துக்கும் இருக்கிற மாறுபட்ட காரியம் தான் மாய்மால். ஒரே சிந்தனையாய் ஒரே பேச்சாய் இருக்கிறது இல்லை, ஒரு பேச்சாய் ஒரு சிந்தனையாய் இருக்கிறது இல்லை. மாறுவது அடிக்கடி மாறும். You change your meaning so many times. என்ன சொல்றத செய்யாம விடுகிறது தான் மாய்மாலம் சகோதரர்களே. மத்தேயு 15 அதிகாரம் 7-8 இயேசு சொல்லுகிறார் ஒரு காரியத்தை. அது மாய்மாலத்துக்கு உதாரணமாய் சொல்லுகிறார். என்ன காரியம் பாருங்க. மத்தேயு எடுக்கிறவங்க வாசி. மத்தேயு 15:7-8 மாயக்காரரே, உங்களை துரித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன கண்டு ப்ளீஸ் பண்ணி கேட்பாங்க, பட் ஹார்ட் இஸ் சம்வேர் எல்ஸ். என்ன சொல்ற ஆண்டவர்? மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேருவாங்க. வாயால பேசும்போது ஐயோ அப்படியா இப்படியா எல்லாம் சரி வரும். ஆனால் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரை பொறுத்தவரையில சொல்ல பாருங்க. We praise him. நாங்க என்ன சொல்றோம்? நீர் உண்மை உள்ளவர், நீர் சர்வ வல்லவர், நீரே என்னுடைய தெய்வம், நான் உமக்கு முன்னால நிக்க முடியாதபடி பரிசுத்த இல்லையா, நீர் என்னுடைய மெய்ப்பர், நீர் வழி நடத்துகிறவர், நீர் ஆற்றல் உள்ளவர், ஆலோசனை கர்த்தர், எல்லாம் சரி. ஆனா அவர் சொன்ன ஆலோசனையில நடக்கிறாயா? அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீயும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். செய்கிறோமா இல்ல? We praise him but we don't follow him. Hallelujah. We praise. நாங்க ஆண்டவரை பற்றி குறித்து சொல்ல போனா என்ன சொல்லுவோம்? அவர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், நேசர், எல்லாம் சொல்லுவோம். ஆனா ஆண்டவர்கிட்ட போய் என்ன குறிச்சு கேட்டா என்ன சொல்லுவார்? மாயக்காரன் சொல்லக்கூடும். ஆமே பாத்தீங்களா? கத்தரை குறிச்சு கேட்டா நாங்க சொல்லுவோம். அதனால பவுல் சொல்றார், நாங்கள் அவனாலே அறியப்பட்டு அவனாலே அறியப்பட்ட என்ன நல்ல ஒரு வார்த்தை இருக்கு. அவரை அறிந்தும் அவராலே அறியப்பட்டும் இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் அறிந்தது மாத்திரமல்ல, அவராலே நான் அறியப்பட்டிருக்கிறேன். எப்படி அறியப்பட்டிருக்கிறேன்? அவரை போல நான் அவரை சொல்ற மாதிரி அவர் என்ன குறிச்சு சொல்லுவாரா? என்ன குறிச்சு சொல்லுவாரா? என்ன பிள்ளை போய் கேட்டா என்ன பிசாசிட்ட கேட்டா எங்க கேட்டா? ஒரு மனுஷனை குறிச்சு பிசாசிட்ட கேட்டா. கேட்கும் போது என்ன சொன்னார்? யோபு
யோபு முதலாம் அதிகாரம், யோபுவினுடைய புத்தகம் முதலாம் அதிகாரம் வாசிங்கம்மா, எட்டாவது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? என் தாசனாகிய யோபின் மேலே. பாருங்க, என் தாசன் சொன்ன எந்த புள்ள, என்னுடைய மனுஷன், என்னுடைய சீஷன், இதெல்லாம் தகும் இல்லையா? அவர் பிசாசுக்கு அவர் கேட்கிறார், பார்த்து கேட்கிறார், எந்த பிள்ளையாகிய யோபு நீ பார்த்தாயா? என்ன கவனம் வைத்தாயா? நீ நோக்குனாயா இல்லையா? நீ பார்த்தாயான்னு கேட்ட போது அவன் என்ன சொன்னான்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவன் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆமென். எத்தனை சொன்ன பார்த்தீங்களா? உடனே ஆண்டவராலே அறியப்பட்டு இருந்தான் யோபு. ஹல்லேலூயா. ஆண்டவரே அறிகிறவனாய் மாத்திரமல்ல, தேவனாலே அறியப்பட்டவனாய் இருந்தான். கர்த்தராலே அறியப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எப்படி நாங்கள் அறியப்பட்டிருக்கிறோம்? அப்ப மாய்மாலம் என்கிறது தேவன் எனக்கு கொடுக்கிற சாட்சியினுடைய ஒரு பெரிய பகுதி. ஆமே இல்லையா? மாய்மாலம் இல்லாம இருக்கிறதா இருந்தா கர்த்தர் யோபு உருது வரை சாட்சி கொடுக்கணும். கர்த்தரை கேட்டா, கர்த்தரே கேட்கறதே இல்லை, ஊர்ல கேட்டாலே தெரியும் நம்ம சாட்சி இல்லையா? நம்ம குறிச்சு எல்லாரையும் குறித்து தான் நான் பேசுகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் நாங்க கதை சொல்றது தெரியுமா? மாயக்காரராகிய அவர்கள் தங்கள் வாய்களினாலே என்னை கிட்ட சேர்ந்து இருதயத்தினாலே தூரமா இருக்கிறாங்க. தட் மீன்ஸ் பிரைஸ் பண்ணும் போது அழகா பிரைஸ் பண்றாங்க, ஜபிக்கிற போது அழகா ஜபிக்கிறாங்க, காரியம் செய்கிற போது சன்மார்க்கனை போல இருக்கிறாங்க. பட் தே டோன்ட் ஃபாலோ மீ வித் தேர் ஹார்ட். முழு இருதயத்தோட தாங்கள் ஒரு சாட்சியா என்னை போல என்று சொல்றவங்க என்னை போல அல்லாது இருக்கிறாங்க, அவர்கள் மாயக்காரர்கள் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய சொல்லுக்கும் அவருடைய சிந்தைக்கும் தூரமாயிருக்கிறபடி தான். They are doing two things. டபுள் மோரல் என்று சொல்லுவாங்க, கன்ட்ரடிக்ஷன் என்று சொல்லுவாங்க, முரண்பாடு. என்னுடைய சிந்தைக்கும் என்னுடைய பேச்சுக்கும் உள்ள முரண்பாட்டு தன்மை தான் மாய்மாலம். It's a contradiction between my thought and my talk. Hallelujah. அப்ப கத்த சொல்லுகிறா, இந்த நரிய நான் கண்டுபிடிச்சு கட்டணும் எனக்குள்ள இருக்கா. Don't try to discern somebody else having that. We have to discern ourselves first. First நாங்க என்ன சொல்றோம்? எங்களை அறிகிற பகுத்தறிகிற ஒரு ஆவியில நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை, அநேகர் இன்றைக்கு வளராது இருக்கிறது, ஆவிக்குள்ளே உயராது இருக்கிறது. என்ன என்று சொன்னா, ஆவியை பகுத்தறிகிறதுக்கு என்னுடைய ஆவியை நான் பகுத்தறியாம இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பகுத்தறிவதற்கு கத்தர் உதவி செய்கிறார். மாய்மாலத்தை நாங்கள் விளக்க வேண்டும். மாய்மாலம் கத்தருக்கு அருவறுப்பு, நம்மை ஆவியிலே வளர்க்காது. ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சிய நமக்கு தராது. யோசிச்சு பாருங்க, காண்ற நேரம் என்ன சொல்றாங்க, ஐயோ எப்படி இருக்கிறீங்க, நீங்க நானுண்டா நீங்க அப்படியா, உங்களுக்கு புள்ள மாதிரி அப்படி எல்லாம் சொல்றேன். கொஞ்சம் தூரம் போனா பார்த்து சொல்றாங்க, இந்த மனசு இருக்கு அல்லது நினைக்கிறோம். சில நேரம் சொல்லுமா, In my heart I get something different. என்னப்பா இது, ஏன் இப்படி அப்படி இப்படி? சில நேரம் உள்ளுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும், ஆனால் முகஸ்துதி பாடுவோம். ஏமா அல்லேலூயா. மோசுக்காக கண்டு உள்ளுக்குள்ள வெதும்பி கொண்டிருக்கும், சிக்கனமே கதைக்கிறமே. அதுக்காக அப்படியே கோபமாவும் இருக்கக்கூடாது. அது முதலே படிச்சுட்டோம் என்ன, இதுக்கு முதல்ல நாங்க படிச்சா நாங்க அப்படி இருக்கக்கூடாது. அதனால பேர் இந்த சாபங்கள். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு நடிக்க தெரியாது, நான் எல்லாத்தையும் அப்படி வழிபடுத்துவேன். நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, சமாதானப்படுகிறது நல்லது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க அடுத்தது, பாருங்க எங்களுடைய வார்த்தைக்கும் எங்களுடைய உடன்படிக்கைகள் எங்களுடைய பொருத்தனைகளுக்கும் உள்ள வித்தியாசம், இதுவும் மாய்மாலம் தான்.
வார்த்தையில ஒன்று செயல ஒன்று இருக்கிறது. நான் இப்ப சொன்னேன், நினைவுல ஒன்று வாயில ஒன்றும் செயல்ல ஒன்றும் பொறுத்துறையில் ஒன்றும் இருக்கிறது. சொல்லி செய்யாவிடுறதும் மயமால பாருங்க. மத்தேயு 23:2-3 வாசிங்க. வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருக்கிறார்கள், செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். ஆராகல் 66 வாசம். வேத பாரகரும் பரிசேயர் பரிசேயர் அவர்கள் மாயக்காரர்கள். அவங்க சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. இதனாலதான் தேவன் இயேசு ஆத்திரப்பட்டு மத்தேயு ஆரம்ப பகுதியில் அவர் சொன்னார், அவங்களை கடிந்து கொண்டார். எப்படி தெரியுமா? மற்றவர்களுடைய முதுகல்ல சுமைகளை சுமத்துறீங்களே, உங்களோட விரலால கூட நீங்க அதை தொட்டு பார்க்கறது இல்ல. You can complain about so many complain about somebody, but you never do that. நீ செய்யறது இல்ல, நான் மற்றவன் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பான். ஆனுடைய ஆலோசகர் அவன் சொன்னபடி நீ செய்யாத, என்ன அவன் சொல்லிட்டு செய்யறது வேற, சொல்லுகிறதும் செய்கிறதும், அது சொல்லி செய்யாமல் விடுகிறதும், செய்வேன் என்று சொல்லி பேச்சிலே விட்டு விடுகிறதும் மாய்மாலம். அல்லேலூயா. அப்ப ரெண்டு காரியம் சொல்லலே, மாய்மாலம் தேவன் வருகிற காரியம். அதான் சொல்ற மாயக்காரரே, நீங்க வெளியில எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? வெளியில எப்படி இருக்கிறீங்க? நாங்க வெள்ளை அடிக்கப்பட்ட அழகாக பூமரம் எல்லாம் வச்சு நல்ல அழகா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள எலும்புகளும் புண்ணங்களும் பயங்கரமான காரியங்களும் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். யார பார்த்தார்? மாய்மாலக்காரன் பார்த்தார். மாய்மாலம் பண்றீங்க, அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். உபவாசத்தை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார், அவங்க வந்து ஆலயங்களுக்கு முன்பதாக முகங்களை தொங்க போட்டு நின்று அங்கிகளை பிடித்து என வெள்ளையோட வந்து நின்று கொண்டு இருக்கிறாங்க. ஏனென்றா யாராவது கேட்டா தன் பரிசுத்தமாய் உபவாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லப்படியா? நீங்க அப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லிட்டு சொல்ற. நீ உபவாசிக்கும் போது, அல்லேலூயா, நீ உபவாசிக்கும் போது, நீ ஜபிக்கிற போது உன்னுடைய கதவறையை பூட்டி விட்டு இருந்து நீ ஜபி. மாயக்கார சேவா போல நீ செய்யாத. Don't show up. Marketing. Devana purthavar in a spiritual life, if you started marketing yourself, that is hypocrisy. Nama vilambara seiya aarambippomanal adu maimalathile mudiyum. Aavikuriya vaakkiya purthavar illa. Achara nee uvasikkira bodhu eppadi irukkanum? Mugam vaadi irukkakoodadhu. Hallelujah. Nee nalla kudichi mulugi enna vachi ஒருவருக்கு சொல்லக்கூடாது. அதிசயமான அற்புத வரங்கள் பெற்ற அப்படிதான் சொல்ற. நீ உள்ள அறையில சேருத, நான் வெளியறை வெளியரங்க மாய்க்கொண்டு வருவேன். அப்ப நான் சொல்லுகிற காரியத்துக்கும் செயல்படுகிற காரியத்துக்கும் உள்ள முரண்பாடு மாய்மாலம். மாய்மாலம் ஒரு பயங்கரமான காரியம். இப்ப எங்கிட்ட கேட்டா சொல்லுவோம், மாய்மாலம் இருக்கா இல்லன்னு சொல்லுவோம். ஆனா சொல்றது நான் நடிக்கிறேன் இல்லை, we are good actors all the time, everybody. சில சந்தர்ப்ப சூழ்நிலைக்காய் நாங்க அப்படி இருக்க வேண்டியிருக்கு. எப்படி? என்னுடைய காரியத்தை எனக்குள்ள வச்சிருக்க ஆண்டவர் அந்த சொல்றாரு, நீ உபவாசிச்சாலும் பசிச்சாலும் பசிக்காத மாதிரி இரு. ஆமே. அல்லேலூயா. ப்ராப்ளம் இருந்தாலும் ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்காத. அது வேற இது வேற. என்ன அப்ப நீங்க இங்க நடிக்க கூடாதா? என்ன உண்ட சிக்கன் தான் நான் அழுது கொண்டே வருவா? என்ன அழ வேண்டாம். அது எப்படிப்பட்ட தெரியுமா? அது சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் பாருங்க, என்னிடத்துல வைங்க, நீங்க சந்தோஷமா. அல்லேலூயா. அது எப்படிப்பட்டது? என்னுடைய காரியங்களை கர்த்தர் கொடுத்துட்டு நான் சந்தோஷமா இருக்கிறேன். நான் நடிக்கல. அந்த சொல்ற நடிச்சு கொண்டு இருக்கலாம். மாய்மாலம் பண்ண வேண்டாம். மாய்மாலம் ஒரு பொல்லாத நரி சகோதரர்.
அது என்னை வஞ்சிக்கிறது. அது பிசாசினுடைய தன்மை. பிசாசு அங்கே மாய்மாலம் பண்ணினான். அவன் இல்லை என்று சொன்னான், நடக்கக்கூடியதை நடக்க கூடாது, நடக்க கூடாதை நடக்காது என்று சொன்னான், அவன் அங்கே மாய்மாலம் பண்ணினான். ஹல்லேலூயா. அப்ப அது பிசாசுக்குரிய காரியமா இருக்கிறபடினால கர்த்தர் சொல்றார், அந்த காரியத்தை நாங்க செய்யக்கூடாது. அவருடைய விளைவுகளை நாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு தெரியும் மாய்மாலம் என்ன, சொல்லுவதற்கும் செய்வதற்கும் முரண்பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஒத்துக்கொள்வதற்கும் செய்யாமல் விடுவதற்கும் உள்ள தொடர்பு, இது மாய்மாலம். ஆமே, ஹல்லேலூயா. மற்றவர்கள் சொல்லுவோம் நாங்க செய்ய மாட்டோம், அதுதான் சொல்றோம்னா என்ன, மற்றவர்கள் சொல்லுவோம் நீ இப்படி இருந்து இப்படி இப்படி செய்யணும், ஆனா நான் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்லி தருகிறார் நமக்கு. அவருடைய விளைவுகள் சகோதரே, விளைவுகள் என்று சொல்லும் போது விளைவுகள் சாபமாய் இருக்கலாம். நான் கடந்த கிழமை அவங்களுக்கு சொன்ன, ஆதாம் ஏவாள் அங்கே கட்டளையை மீறினார்கள், தேவனுக்கு கீழ்படியாமல் போனார்கள், அதனாலே அவர்களுக்கு சாபம் வந்தது. தேவன் அவர்களை சபிக்கவில்லை. ஆமென். தேவன் சபிச்சாரா இருந்தா அவன் போயிருவான். ஆமென். ஆனா விளைவு நம்முடைய நம்முடைய கீழ்படியாமை, நம்முடைய மீறுதல்கள், நாங்கள் கடக்கிற கோடுகள் சாபத்தை கொண்டு வரும். சாபம் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சாபத்தை முறையடிக்கும்படிதான் இயேசு வந்தார், ரத்தம் சிந்தினார். ஆனா இயேசுடைய ரத்தம் சகல பாவங்களை கழுவும், அதை அறிக்கை பண்ணி விட்டு விட்டால் மாத்திரம்தான். நீ பாவத்தில் இருந்துட்டு இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம் என்று நான் கொள்ளையடிச்சு கொண்டிருக்கிறார். நான் இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் என்னை பாதுகாக்கிறான் நான் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு பிள்ளையாய் தெரியும் வரைக்கும் பிரச்சனை இல்லை, பிள்ளையாய் தெரிஞ்ச பிறகு விட்டு விடாமல் இருக்கிறதே பாவம். பிள்ளையை தெரிந்து கொண்டு விட்டு விடாமல் தொடர்கிறது சாபத்தை கொண்டு வரும். அவருடைய விளைவு பாரதூரமாய் இருக்கும். தெரிந்தது அவர்களுக்கு கர்த்தர் சொல்லி இருந்தார், அவர் செய்தார், அவருக்கு சாபம் வந்தது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சாபம் வந்தது. சாபத்துக்குள்ளே போனார்களே தவிர தேவன் அவர்களை சபிக்கவில்லை. காயினுக்கு கர்த்தர் சொல்லி இருந்தார், என்ன வேதம் சொல்லுது, விசுவாசத்தினாலே ஆவேல் தேவனுக்கு பிரியமான காணிக்கையை செலுத்தினார். விசுவாசத்தினாலே. விசுவாசம் எங்க இருந்து வரும், கேள்வியினால் வரும். என்னத்தை கேட்கறதுனால, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறபடினால். அப்ப தேவனுடைய வார்த்தையை இருவரும் கேட்டிருந்தும் அவன் கீழ்படியாமல் தனக்கு விருப்பமான காய்கறிகளை கொண்டு வந்தபடியால் அவனுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் அப்படிப்பட்டவனா இருப்பான் என்று கர்த்தர் சொன்னா, எடுத்து வாசி பாருங்க. நாலாம் அதிகாரம் விளைவுகள், ஆதியாகமம் நாலாம் அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. நீ நிலத்தை பயிரிடும் போது தன் பலனை நீ உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பாய் என்றார். ஹல்லேலூயா. நான் உன சபிக்கிறேன் சொன்னானா இல்ல, அளவு சொன்னால் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நீ கீழ்படியாகும் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு போயிடுச்சு. நான் சபிக்கல, நீ அந்த சாபத்தை அந்த விளைவுக்குள்ளே கடந்து போனாய். டிக்கெட் எடுக்காம போனாய், ஃபைன் வந்தது. பெல் போடாம போனாய், கழுத்து உடைந்தது. இல்லையா, அது மாதிரிதான் இவனுக்கு அனுப்பினார். நீ இப்படி செய்தபடினால நீ அலைந்து திரிகிறவனாய் நீயே மாறிக்கொண்டாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு அனைவருக்கு தெரியாது ஏன் அலைஞ்சு திரியிறோம். என்ன அலைஞ்சு திரியிற காரியம் ஆரம்பிச்சது காயின்ல. என்னதுனால, காயினுக்கு எதுனால, சகோதரனுக்கு எதிரால் எழும்பினபடினால், காய்மகாலத்தினால். இல்லையா, சகோதரன் மேல எதிர்த்தபடினால், சகோதரத்தை கொன்றபடியினால், ஐக்கியத்தை கெடுத்தபடினால், உறவை உடைச்சு போட்டபடினால் தான் அது வந்தது. அப்ப சாபம் அங்க இருக்கிறது சகோதரனே.
Apa mai malam panni na, angge oru vilai virukkirathu. Na kovicha enna nadakkumendru na paathom illaya. Kovicha ethra vidamana saavangalukkulle andha vilai virukkulle naanga povom. Adile pohaarapadi naanga kaathukollavendumendru naanga paarthathu pole mai malathinaale varugira kaaryam sagodharile. முதலாவதுக்கு மத்தேயு 7 அதிகாரம் 4:5 வாசிப்போம். உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதப்படி மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பார். என்ன தெரியுமா முதலாவது விளைவு சகோதரர்களே எனக்குள்ளே வருகிறது என்ன தெரியுமா சுயநீதி ஓ காரணம் கண்டுபிடித்தது முதலாவது காரியம் நாங்க மாய்மாலம் பண்ணக்குள்ள முதலாவது எங்களுக்கு உள்ளே வருகிற விளைவு நமக்குள்ளே வரப்போகிற அது ஒரு சாபத்துக்குரிய காரியம் தான் இல்லையா என்ன சுயநீதி சுயநீதி மாய்மாலத்தினுடைய விளைவு முதலாவது விளைவு என்ன தெரியுமா சுயநீதியும் விளை கண்டுபிடித்தது யாருலையும் கூட கண்டுபிடிப்போம் ஏன் எந்த கண்ணுல பெரிய உத்திரம் இருக்கு அது அந்த இடத்துல அந்த மாயக்காரன் அந்த பாவிக்கிறார் இல்லையா 7:4-5 திருப்பி வாசியமா இதோ உன் கண்ணில் உத்திரம் என்ன தெரியுமா உங்களுக்கு பெரிய தீராந்து என்ன பெரிய பெரிய என்ன உத்திரம்னா பெரிய ஒரு கட்டை கட்டை பெரிய கட்ட காட்டுல இருந்தா தெரியுமா தெரியாதா கண்ணுக்குள்ள ஒரு பெரிய கட்டை குத்திட்டு இருந்தா தெரியுமா தெரியாதா ஒன்மஸ் தெரியாது அரவாசி லேசா தான் தெரியும் அதுக்குள்ளால பாக்குறது அவருக்குள்ள தூசிக்கிறது தம்பி உங்க கண்ண பாத்தீங்க என்ன உங்க கண்ணுக்குள்ள பத்தியா ராசா என்ன ஆளை பாக்குறது மற்றதை பாக்குறது தலைவட்ட பாக்குறது அந்த நிறத்தை பாக்குறது அந்த சைஸ பாக்குறது இதெல்லாம் தான் சுயநீதி என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கு நம்ம பார்க்கணும் நான் சொன்ன எங்களை உள்ளுக்குள்ள பார்க்க விரும்ப வேண்டும் அப்படி விரும்புறவங்க ஆவியில வளருவாங்க தன்னை சோதிக்கிறவன் தற்பரிசோதனை இருக்கல தற்பரிசோதனைய போல ஆவிக்குள்ள வல்லமையான வாழ்க்கை ஒன்றும் இல்லை நான் கண்டுபிடிச்சு கொண்டிருக்கிறேன் எனக்குள்ள நான் எவ்வளவு 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 பார்த்தா சுருகி கொண்டு போவான் அதனாலதான் அவன் யோவான் ஸ்நானம் சொல்றான் நான் சுருகவும் அவர் பெருகவும் ஹலலுயா அவன் தன்னை குறித்து அறிந்தான் அதனாலதான் அவனுக்கு ஒரு பெருமையும் இல்லை தன்னிடத்துல வந்த இடத்துல அவன் சொல்றான் நான் அல்ல எனக்கு பின் வருகிறவன் யோசிச்சு பாருங்க நான் பிரசங்கம் பண்ண 3000 பேர் ஞானசாரம் எடுக்கிறான் நான் விரியம் பாம்பு குட்டி என்று பேச பேச வந்து என்ன கையில ஞானசாரம் எடுத்தா நான் சொல்லுவேன் பின்னுக்கு ஒரு போதர் வார இருந்து இல்ல நான் தான் இதுக்குரியா சொல்லியிருப்பேன் இல்லையா ஆனா அவன் அங்க கண்டோடனே அவன் சொல்றான் அங்க வருகிறது தான் இதான் உலகத்தின் பாவங்களை தீர்ந்து சுமக்கிற சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி ஹல்லேலூயா அவர் வந்தோடனே பக்கத்துல வந்தோடனே அவனுடைய கீழ்படிய பாருங்க வந்தோட உங்களுடைய பாதத்துல இருக்கிற உங்களுடைய கால் பாத நச்சையுடைய வார கூட அவுக்கிறதுக்கு தகுதி இல்லை எவ்வளவு வச்சு சொல்றான் தெரியுமா நாங்க இந்த வார்த்தைகளை மாத்திரம் தான் பாக்குற சூழ்நிலையை பாக்குறேன் இல்ல யாரு நிக்கிறான் பரிசேயர் நிக்கிறான் அங்க ரோமர்ஸ் சோல்ஜர்கள் இருந்து கொண்டிருக்காங்க வேற அப்படிதான் சொல்லுது அங்க இருந்த காவலாளிகள் வந்து கேட்டார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட பெரிய மனுஷர்லாம் இருக்கிற இடத்துல இவன் ஒரு பெரிய மனுஷனா இருந்து பிரசங்கம் பண்ணி இவனிடத்துல வந்து மனம் திரும்பி ஞாபகம் எடுக்கிறாங்க ஆனா அவன் இயேசு வந்து அவன் சொல்றான் தெரியுமா இயேசு தனிமையாய் சிம்பிளாய் வருகிறார் ஒரு 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 சாதாரண மனுஷனா அவர் வருகிற போது இவன் இயேசுவை உயர்த்தி சொல்றான் என்ன உங்களோட கால இருக்கிற பாத நச்சையுடைய வார கொடுங்க தகுதி இல்லை நீர் பெருக்கவும் ஆவிக்குள்ள என்ன ஆவிக்குள்ள அதனாலதான் இயேசு சொன்னா தெரியுமா
அவனை குறித்து சொல்லப்பட்டிருந்த சாட்சி இன்னைக்கும் இருக்கு. ஒரு அற்புதம் செய்யலாம், நோ சிங்கிள் மிரக்கல், ஒரு ஒரு சின்ன அற்புதம் செய்யல. இயேசு சொன்னார், ஸ்திரீகளுடைய வயிற்றிலே பிறந்தவனுக்குள்ளே இவனை போல ஒருவன் இருக்கிறதும் இல்லை, இனி இருக்க போறதும் இல்லை என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அற்புதம் இல்லை சொல்லல, ஒரு அதிசயம் இல்ல, ஒரு பெரிய குருசைடு இல்ல, பெரிய மீட்டிங் இல்ல, ஒன்றும் இல்ல. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அவன் ஒருவரும் மீட் பண்ண இல்ல. அல்லேலூயா. இயேசுவோட வாழ்க்கை அவன் மாதிரி இருக்க மாட்டான். ஏன் என்று சொன்னால், அவன் தன்னை குறித்து அறிந்தவனாக இருந்தான். அது நான் அல்ல, அது நான் அல்ல, அந்த ஒளி நான் அல்ல, அவர் நான் அல்ல. தன்னுடைய சீசன் போற போது கூட அவன் வந்து சொல்லல, முதலாவது மாய்மாலத்தினுடைய முதல் விளைவு என்ன தெரியுமா? அல்லது முதல் வெளிப்பாடு புல கண்டுபிடிப்போம். சுயநீதி எங்க நாங்க புல கண்டுபிடிக்கிறோம் தெரியுமா? Why you are saying somebody is wrong? Because you are thinking that you are perfect. Angel or not? Why we say that? You paranga chela neram naan paattu padikiradha kattikaraana irukku. Neenga prasangam pannuradha kattikaraya irupinga. Illaya? Appa prasangam pandral paattu padikka koodiyala paathu ivan prasangam pannadhavan ivanukella onnu theriyaa sonna. Because you think that you can do it. Anega vela illa paathirukka sangeetham theriya sangeethathai pura pidipa vela theriya vedathai pura pidipa vaandu natta mudiyadhu vaalkaiyila pura pidipa ellathilum pura pidipa yenna thangala nilai unnadhaaga amen mattavude kaariyathila mattavude pillaiyila naan paapan yenna endha pillaiyila kaariyam enakku theriyadhu மற்றவருடைய கணவன்ல மற்றவருடைய மனைவியில நான் பார்ப்பேன் என்றா எனக்கு எந்த கணவன் எந்த மனைவியில பிரச்சனை தெரியாது. I'm not interested knowing things, but at once நான் நினைக்கிறது நாங்க சுயநீதி, நான் சரியா இருக்கிறேன், நான் நேரா நடந்து கொண்டிருக்கிறேன், நான் சரியான முறையில இருக்கிறேன். இவர் அதனால அவசர அந்த வசனத்தை சொல்லிட்டு தான் சொல்ற இல்லையம்மா. வாசியமா, இதோ கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரன் நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதப்படி மாயக்காரனே. இத சொல்லிட்டு உன் கண்ணில் பெரிதா ஒரு காரியம் இருக்கு. யூ டிட் நோ தட். சில வேளை அது உன் கண்ணுக்குள்ள இருக்கிறபடி அவனுக்கு தெரியல. உன் பார்வை கலக்கமா இருந்து கொண்டிருக்கும். நீ யூ டோன்ட் மைண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் யூ அண்ட் வித் யூ அண்ட் வித் யூர்ஸ். உன்னுடைய உனக்குள்ள உன்னை பற்றி என்ன நடக்குன்னு தெரியல, ஆனா மற்றவருடைய தெரியுது. என்ன அங்க சுயநீதி வெளிப்படும். கவனமா இருக்கணும் சார்ல, இந்த பகுதிகளை பேசக்குள்ள எங்களுக்கு என்ன எங்களை அறியாம ஒரு சந்தோஷம் வர்றது. ஏண்டா அப்பையும் நான் இன்னொரு ஆளை குறிச்சுதான் யோசிக்கிறது. ஏன் தெரியுமா? பத்தியா என்ன சொல்லி போட்டான் அங்க இருக்கு ஆண்டவர் ஒரு வசனம் வச்சிருக்கு அது வரைக்கும். ஆண்டவர் யாருக்கா வருது எனக்கு எவராயிருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் எந்த காரியத்திலும் ஒன்றும் இல்ல. நாங்க சுயநீதி உள்ளவர்களாய் மாறுவோம். மாய்மாலத்தினுடைய முதல் வேலை தான். நான் மாய்மால காரணம் கண்டுபிடிக்கணும்டா. எப்ப பார்த்தாலும் அவரை சொல்லிக்கொண்டே இருக்கும். அதுல பின்னணி மாய்மாலம். மைமானத்தினுடைய விளைவு சுயநீதி. அவர் கூட பிழை பிடிக்கிறது. லூகா வாசிங்க, லூகா 6:42 வாசிங்க. அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவதப்படி மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். முதலாவது மாட்டுக்குள்ளே
நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதப்படி? அல்லேலூயா. எப்படி? ஒன்று, யூ கேன் பி ஆஃபென்சிவ். சில நேரம் அப்படிதான் அப்படிதான் கூட்டு சொல்லலாம். சில நேரம் மாய்மாலம் அப்படி என்று சொன்னா உதவி செய்யற மாதிரி பாத்தீங்கன்னா, நான் கண்ணில் இருக்க எடுத்து போடுவேன், என்ன நான் செய்து காட்டுவான், என்ன நீ தம்பி பிள்ளையா படிக்கிற, நான் படிச்சு காட்டுவான், அடிச்சு காட்டுவான், இல்லையா செய்து காட்டுவான், இல்ல சில நேரம் சொல்றது சாஃப்டா கூட காரியம் குற்றப்படுத்துற காரியம். ஆனா அதை சொல்ற உன்னுடைய காரியத்தை, உன்னுடைய பிள்ளைகளை நீ அறியல, சுயநீதியில இருக்க கூடாது. என்ன ஒரு காரியத்துல ஐ கேன் பி பெர்ஃபெக்ட், ஆனா இன்னொரு பெர்ஃபெக்டா இருக்கிற காரியத்துல நான் வீக்கா இருப்பேன். சொல்ற உங்களுக்கு புரியுதா? சில நேரம் நான் நேரத்துக்கு வாழ்றதுல பெர்ஃபெக்டா இருப்பேன், சரியோ? ஆராதனைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சில நேரம் நான் ஆராதனைக்கு நேரத்துக்கு வாழ்றதுல பெர்ஃபெக்டா இருப்பேன், ஆனா இன்னொரு காரியத்துல நான் பெர்ஃபெக்டா இருக்கமாட்டேன். சில பேர் நேரத்துக்கு வாழ்றதுல பெர்ஃபெக்டா இருக்க மாட்டான், ஆவிக்குள்ள இருக்கிற காரியத்துல சில நேரம் பெர்ஃபெக்டா இருப்பான். அப்ப நாங்க ஒருவனுடைய அந்த சுயநீதிக்குள்ள போகிறது சகோதரர்ல, அது மாய்மாலத்தை வெளிப்படுத்தும். இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? மாய்மாலத்தினுடைய விளைவு, மாய்மாலம் எதிர்பார்க்கிறது, எனக்குள்ள உருவாக்குறது என்னது தெரியுமா? வெளியான அப்ரிசியேஷன், வெளியரங்கமான கைதட்டல்கள், வெளியரங்கமான புகழ்ச்சிகளுக்கு நாங்க எழுபடுவோம். புகழோடும் எதிர்பார்ப்போம். மாய்மாலத்தினுடைய விளைவு இரண்டாவது என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயும் 23 ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவளின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்த பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். காரியங்கள்ல பெரிய சந்தோஷம், வெளி காரியத்துல ஒருவர் என்ன இது பண்ண இல்லை அல்லது அப்படி மனம் சொல்லுண்டா, நான் கவனமா இருக்கணும். நமக்கு அந்த மாய் மாலத்துல ஒரு இழுப்பு வந்துட்டு இருக்கு, நம்மளை அறியாம மாய்மாலம் என்னை கவி பிடிக்குது, என்னை யாரும் அப்ரிசியேட் பண்ணல, என்னை யாரும் புதுசா காட்டுக்கொள்ளல, கதைக்கல அப்படின்னு சொன்னா நமக்கு வருதுண்டா, அது மாய்மாலத்தினுடைய பகுதி சொல்ற என்ன வெளியரங்கமா பெருசா எல்லாம் வெளியரங்கமான காரியங்கள்ல தான் பிடிப்பா இருக்கு. அது செய்யற, இது செய்யற, இது செய்யற, எல்லாரும் புகழணும், எல்லாரும் நினைக்கணும், எல்லாரும் பார்க்கணும், எல்லா காரியத்திலையும் நான் நல்லா இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிற காரியம் மாய்மாலம். மாய்மாலத்துல விளைவு, மாய்மாலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு காரியம் தான். வெளியரங்கமா செய்யறதுக்கு ஒரு ஒரு த்ரில் இருக்கு, ஒன்று வெளியரங்கமா நான் அப்படி காட்டிக்கொள்ளணும், எனக்கு தெரியாது, விருப்பம் வரும். வெளியரங்கம் அதனால அனுக்கிற, நீங்க வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறைகள் எல்லாம் நல்லா அழகா இருக்கு,
முள்ளெல்லாம் அடிச்சு வடிவா பூவெல்லாம் மச்சு எல்லாம் மெழுதி கொளுத்தி எல்லாம் அழகா இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கு. உள்ளுக்குள்ள எல்லாம் அசுத்தமான வழியில காட்டக்குள்ள பரிசுத்தமா ஏன் அப்படி சொல்றோம்? நான் இப்படி நடக்கிற மாதிரி இருக்கணும், நான் இப்படியே இருக்கணும். அநேகர் 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 இன்றைக்கு கத்தருடைய பிள்ளைகள், கத்தருடைய மனுஷர், கத்தருக்கு வாழ்றவங்க அநேக காரியங்கள் வழியில மாய்மாலத்தினுடைய விளைவு, மாய்மாலத்தினுடைய ஒரு காரியம் என்ன? உள்ளுக்குள்ள உள்ளடிக்கப்பட்ட யார் நம்ம ஒண்ணு சொல்லாட்டி என்ன நீங்க இப்படித்தான் அப்படி இப்படின்னு அப்ரிசியேட் பண்ணலாட்டி கொஞ்சம் அது மாய்மாலத்தினுடைய அடுத்த ரியாக்ஷன். எசேக்கியல் புத்தகம் 33:39 மூன்றாவது நான் பார்க்கலாம். 31 எசேக்கியல் 33:31 மூன்றாவது காரியம். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. மாய்மாலத்தினுடைய அடுத்த காரியம் என்ன தெரியுமா சகோதரரே? மைமானத்தினாலே வருகிற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? கவச்சம், உலக ஆசை, உலக ஆசை, உலக பொருட்கள் மேல ஆசை சகோதரர்ல, உலகத்தின் மேல ஆசை. ஆனா கத்தரோட இருக்கிறது போல இருப்பான். சொல்றேன், நம்மளுடைய சந்தோஷம் தேவன் தந்த ரட்சிப்பின் மேல இருக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுடைய உடம்பு மேல இருந்தா உட விருப்பம் எனக்கு உடுக்கிறது அழகு, உடுக்கிறத நேர்த்தியா உடுக்கிற போது அதுல ஒரு சந்தோஷம். ஆனா இதன் மேல என் சந்தோஷம் இருந்து என்ன நடக்கு தெரியுமா? இதுல கோப்பி ஊத்துப்பட்டா என்ன நடக்கும்? நினைச்சு நினைச்சு போட்டுவாங்க என்ன பிராண்டடா, அப்படியா இப்படியா அயன் பண்ணி எல்லாம் அப்படி என்ன வந்து ஒரு கோப்பி தந்தாங்க, கோப்பியை ஊத்தி விட்டா என்ன நடக்கும்? இன்னைக்கு பிரசங்கம் வராது, இன்னைக்கு பைபிள் ஸ்டடி வராது, எல்லாம் பட்டுட்டு இனி எல்லாம் போச்சு. அதுலயே யோசனையா இருக்கு. உலக ஆசை, தேவன் கார் தர, வீடு தர, உடுப்பு தர வரல, எனக்கு பாவம் மன்னிப்பு தரதான் வந்தான். அல்லேலூயா. தேவன் ரத்தம் சிந்தினார், எனக்கு ஷர்ட் கிடைக்கிறதுக்காக, கோட் கிடைக்கிறதுக்காக, கார் கிடைக்கிறதுக்காக, வீடு கிடைக்கிறதுக்காக, விசா கிடைக்கிறதுக்காக, வருத்தஜோம் வாங்குறதுக்காக அல்ல, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படிதான் ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. ஆனா மாய்மாலத்தினுடைய ஒரு காரியம் என்ன தெரியுமா சகோதரர்? நான் சொல்றேன், பண ஆசைதான் பிழையே தவிர பணம் அல்ல. நல்லா விளங்கி கொள்ளுங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அது அது அந்த ஆசை வந்துட்டுனா எல்லா தீமையும் தான். அவர் அது முளைக்கும் போது பல விதமான கிளைகள் விடும், அது வேறா இருக்கு. பண ஆசை இல்ல, இருக்கிறதோட இன்னும் கூட்டுற அந்த ஆசை இல்ல. பணம் தேவை, எனக்கு தேவை, பைபிள் வேண்ட காசு வேணும், தருவாங்களா யாராவது? பைபிள் வாசிக்கிற கண்ணாடி போட வேண்டி இருக்கு, கண்ணாடி தருவாங்களா? காசு தேவை. ஆனா பண ஆசை சகோதரர், உலக ஆசை. பாருங்க, எஸ்ஐக்கு தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொன்னார் என்ன தெரியுமா? அவங்க எனக்கு பக்கத்துலதான் உட்கார்ந்து இருக்கிறான். Every Sunday they come and praise me. They say that you are a good girl. I'll do anything for you. என்ன சொல்லுங்களா? சொல்றோமோ இல்லையோ, நல்லா பாட்டு படிக்கிறேன். ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ஒரு காரியத்தை படிச்சுப்பாரு, ரத்தமும் இல்ல, சிந்துதலும் இல்ல, சிலுவுதான் சொல்ற. இதுலதான் அந்த சொல்ற சொல்ற, ரத்தமே சிந்தி நான் வாழ்வேன். ஆனா ஆண்டவ சொல்ற என்ன, ஞாயிற்றுக்கிழமை வேலை வர்றது, இந்த வேலைக்கு போகாம நான் தியாகம் பண்றேன், கெடுப்பேன். தேவனுக்காக ஒரு காரியம் செய்ய போனோம், இதை விட்டுட்டு நீ வா மகனே, வா மகனே. இன்னைக்கு அந்த இயேசுட்ட சொன்னவன் போல, நான் எழுது பண்ண ஒரு ஓட்டி காட்டிட்டு வரேன், ஓடி பார்த்துட்டு வரேன். எழுது உழுதுதான், எழுது உழும்.
எனக்கு இவ்வளோ காலம் பொம்பளை பார்த்தேன், இன்றைக்கு தான் பொம்பளை பார்த்தாங்க வேதத்தில் இருக்கு. எனக்கு பெண் பார்த்தேன், அதனுடைய அவளை நான் பார்த்துட்டு வாழ்ந்தேன்னு ஒருவன் சொன்னான். ஒருவன் சொன்னான், நான் எருது வண்டி இருக்கு வயல்வெளியில் விட்டு பார்க்குறேன். இன்னொரு சொன்னால், நான் வளவு வண்டி இருக்கு வயல் வண்டி இருக்கேன் போய் ஒரு கையில் என்ன சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வாழ்றேன். உலக ஆசை கத்தர் அழைக்கிற போது சொல்றேன், கத்தருக்குண்டு கத்தருடைய காரியத்துக்கிட்ட ஒரு சின்ன. அதனால தான் பவுல் அன்றைக்கே நமக்கு பாடுபடுகிறதுல நீங்க இன்னும் ரத்தம் சிந்துற அளவுக்கு இன்னும் ஒன்றுமே நடக்கலையே, ஒன்றுமே நடக்கல. கத்தர் நாமத்துல வந்து சேர்ந்து ஐக்கியப்பட்டு சாப்பிட போயிருக்கா தேசிய விட்டு கைவிட்டுப்பட்டாலாவது சந்தோஷமா இருக்கு. ரத்தமே சிந்துறது இல்லையே, எல்லாம் நல்லா நடக்கும். ரத்தமே சிந்துறது இல்லை. அதனால ஆண்டவர் அங்க அங்கலாய்க்கிறார். கூட்டங்கள் தோறும் அந்த பெருவிழா இந்த திருவிழா எல்லாத்திலையும் கூடி வருகிற போது கூடி வர்றோம். அருமையான வழக்கத்தின்படி போய் வழக்கத்தின்படி வழிந்தவா அதுல எனக்கு கேட்டு எனக்கு ஒரு 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 சந்தர்ப்பத்துல ஒரு சின்ன ஒரு இரிட்டேஷன் தக்கண்டு வந்தது. என்ன தெரியுமா, அவர் சொல்லிக்கொண்டு போறார் இல்லையா, மீட்டிங் போனாக்கூட தெரியும், சொல்லிக்கொண்டு போறார், நான் இந்த பிள்ளைக்கு ஒன்றும் வேண்டி வைக்கல, எனக்கு சொத்து இல்லை, எனக்கு காரியம் இல்லை, எனக்கு வீடு இல்லை, என்ன சொன்னார் எனக்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அந்த மாணிக்கத்துக்காக இந்த இந்த சுகத்து அந்த அந்த மாணிக்கத்துக்காக இந்த மண்ணா நேசிக்க மாட்டேன்னு சொன்னார். இந்த மண்ணுக்காக அந்த மாணிக்கத்தை நான் இழக்க மாட்டேன்னு சொன்னார். பெரிய சத்தம், என்ன சத்தம், என்ன சத்தம், மண்ணோடு இருக்கிறதெல்லாம் அந்த மாணிக்கத்தை இழக்க மாட்டேன். மண்ணோடு இருக்கிறதெல்லாம் சொல்லுதா லேலுயா துணிவா சொல்றேன் இல்லையா, உண்மையாவே அப்படித்தான். அவரோட மினிஸ்ட்ரி அப்படித்தான், அவரிடத்துல ஒரு காரியம் இல்லை, ஒரு பேர் இல்லை. வழக்கத்தின்படி கூடுகிறோம். வேதமதன் சொல்லு வாசிமா, வழக்கத்தின்படி வாசி. ஜனங்கள், ஜனங்கள் யார சொல்றன்னா, மார்க்கெட்டுக்கு போற ஜனத்தை சொல்லல, மார்க்கெட்டுக்கு போய் ஜனங்கள் கூடுறதை பற்றி சொல்லல. இது தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய மனுஷனை தனக்குண்டு வைத்திருக்கிற தன்னுடைய தேவாலயத்தின் ஜனங்களை குறித்து சொல்லும் போது அவர் சொல்ற வழக்கத்தின்படி என்ன செய்யறாங்களோ, அவர்கள் செய்கிறதில்லை மைபாலம் பண்றாங்க. அதனுடைய காரணம், அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, அவர்கள் உலக பொருள் மேல ஆசையா இருக்கிறார்கள். இதனாலதான் சகோதரர்களே, எவன் வந்து என்னத்தை பிரசங்கிக்கு கொண்டிருந்தாலும்
மூலம் முழுவதும் சேர்க்கப்படுகிற காணிக்கையில நடத்துற காரியத்துல இதுல இதுலாம் போற காரணம் மாய்மாலம். பாருங்க, தேவனத்துல வர்ற நேரம் தேவனை குறிச்சு, தேவனுடைய ஆவியை குறிச்சு, என்ன குறிச்சு, கர்த்தருடைய நிலையை குறிச்சு, என்னுடைய அவருடைய பிரசன்னத்தை குறித்து, அவருடைய ரத்தத்தை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, கர்த்தரனே நடத்துகிற முறையை குறித்து, எனக்கு தரப்பட்டிருக்கிற இயேசுவை குறித்து, யார் என்று அவரோடு நடக்கிற நடத்தை குறித்து நாங்கள் யோசிச்சு கொண்டே தியானிச்சு கொண்டே இருப்போம்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமை செய்கிறவங்களா இருப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, யோவானும் பேதுருவும் வர்றாங்க. யோவானும் பேதுருவும் வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த யோசனையே இல்லை. வருகிற போது அவனோட என்ன கேட்கிறான், எங்களே எங்களுக்கு பிச்சைதா சாப்பிடத்தா. யோவானும் பேதுருவும் என்ன தெரியும் வச்சோம், பொய் சொன்னாங்களா உண்மை சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? வேதம் சொல்றது எல்லாரும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வச்சாங்க. எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்க. They were the richest people in that time. யோசிச்சு பாருங்க, 3000 பேர் எடுத்தா எல்லாம் விற்று கொண்டு வச்சாங்க. யோசிச்சு பாருங்க, 3000 பேர் சொத்தை விற்று வச்சாங்க, அப்படி இருக்கும். அவங்க அதை பத்தி யோசிக்க. அதனால நான் சொல்றேன், இது என்னுடையதில்லை, அது தேவனுடைய சபை. எங்களிடத்துல வள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை. ஏனண்டா அவங்க மாய்மாலம் இல்ல, அவங்க அதை நினைக்க இல்லை, அதை குறித்து அவங்களுக்கு யோசனை இல்லை, ஒருவர் அதை பற்றி யோசிக்கல. எவ்வளவு சேர்ந்த என்ன செஞ்சது யாரு கணக்கு வச்சு இருக்குது அபயத்துல ஒன்றும் இல்லை, அதை குறித்து இல்லை. ஏனண்டா நாங்க பொருளை குறித்தல்ல, பொருள் மேலே இருக்கிற காரியத்தை குறித்து அல்ல, எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வருகிற கர்த்தரை குறித்து தான் நினைவா இருந்தா. ஹல்லேலூயா. கணக்கு வழக்க பத்தி அவன் யோசிச்சுட்டு இருக்க இல்ல, என்னதான் இங்க வந்து சேர்த்தாலும் அது நம்மிடத்தில், அது கர்த்தருடையது, அது அவருடைய களஞ்சியத்தினுடையது. களஞ்சியத்துல சேர சேர போடணுமா? போடு, அது உண்ட பிரச்சனை இல்லை, உன்னை பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கப்படி. அப்ப உலகத்தின் மேல பார்த்தம் எங்களுக்கு மாய்மாலம் தான் வரும், அல்லது மாய்மாலம் பண்ணினோம்டா உலக ஆசையோடு தான் இருந்து கொண்டிருக்கிறோம்டா. ரெண்டு ஒன்று, தேவனிடத்துல வர்ற போது தேவனுக்குரிய காரியத்தை என்னை குறித்து அறிந்தா, தேவன் வல்லமையாய் நடத்துகிற வல்லமைகளை நாங்கள் அறிவோம். அவர் அதை குறித்து யோசிக்காது நடந்து வந்து கொண்டிருந்தபடியா தான் அவர்கள் நிழல் பட்டு அநேக சுகமானார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாலே விசுவாசிகளாலே நடத்தப்படும் அடையாளங்கள் யாவன என்ன? விசுவாசிகளை திருத்துவார்கள், சர்ப்பங்கள் இருப்பாங்க, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேலே கை வைப்பார்கள், சுஸ்தமாவார்கள். ஒன்றும் நடக்கிறது ஏன் தெரியுமா? என் இருதயத்திலே தேவன் என்னை வைச்சிருக்கிற நிலையை குறிச்ச ஞாபகம் இல்லை. நான் இன்னும் விசுவசிக்கிறவன், விசுவசிக்கிறவன் என்ற ஒரு உணர்வு எனக்குள்ள இன்னும் ஆழமாய் படவில்லை. அடுத்த கட்டத்துக்கு போறது அதுலயா, அடுத்த கட்டம் இருந்து கொண்டிருக்கு, முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கு. மாய்மாலம் பண்ணி கொண்டிருக்கிறோம், கட்டத்தை வச்சுக்கோங்க. ஒரு படி அப்படியே படிச்சு படிச்சுன்றது தூக்கி வைக்கிறதுக்கு ஆசையா இருந்து கொண்டிருக்கிறேன். கத்தர் ஏல உணர்ந்து ஆவில நான் அடிக்கடி உணர்ந்து கொண்டே இருக்கிற நாட்கள்ல கத்தர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமே அவருடைய வல்லமை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அத கத்தர் செய்யறதுக்கு ஆசையா இருக்காரா? என்னுடைய மாய்மாலம் தடுக்க என்ன மாய்மாலத்தினுடைய ஒரு பகுதி உலக ஆசை. வந்து கேட்கிறாங்க, போறாங்க, வராங்க, உங்களை விட்டுட்டு வாழ்ந்து சொன்ன வருவாங்களா? அதான் நாங்க ஒரு கேட்க என்ன பிள்ளைய சொல்றான், கத்த சொல்றான், இன்னைக்கு நீ இதை விட்டுட்டு என்ன அது என்ன சொல்ற, உன்னுடைய மனைவியாகிலும் பிள்ளையாகிலும் உன்னுடைய தாயாகிலும் தகப்பனே ஆகிலும் கணவன் மட்டும் சொல்லலை, நீங்க போயிடலாம். ஆமே
எல்லாவற்றையும் விட்டு என்னைய பின்தொடரும். சிலுவை சுமந்து சுரந்தவர்களுக்கு எல்லாம் எத்தனை மடங்கா இருக்குமோ அவங்களுக்கு 100 மடங்கா இருக்கு. கத்தருக்கு வந்து ஒரு வீட்டை விட்டுட்டு வந்தீங்கன்னா கத்தர் 100 வீடு தருவான். அதான் சொல்லியிருக்கா என்ன அக்கா, ஒரு மனைவி விட்டுட்டு ஓடினோம்னா 100 மனைவி வரும் இல்ல? அது உண்டே உண்டுதான். அது ஒன்றுதான் கருதலும். சொல்லுங்க, சொல்லி முடிங்க பக்கத்துல இருக்காரு. கணிதரும் ஆசீர்வதிங்க. கணிதரும் காது இங்க ஆம்பளை கையை பிடிச்ச அவங்க மனைவி மாதிரி சொல்லி சொன்னது. எந்த வீட்டை இருக்கிற மனைவிதான் என்ன, எந்த மனைவிதான் கணிதரும் திராட்சை செடி. இந்த பக்கத்துல சொல்றேன் சொல்லுறாங்க, நீங்க எங்க உங்களுக்கு சொல்லுங்க. அதுலயா சரி, அவர்கள் அப்படி மாற்று 6:24 வாசியம் மாதோட அதே அதே இதுல மூன்றாவது காரியத்துக்கு பார்க்கலாம். மத்தேயு 6:24 இரண்டு எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஹல்லேலூயா. அங்க ஞானமா இருக்கணும் இல்ல, நமக்கு இருக்கிற காரியத்தை வச்சு கொள்ள ஞானமா இருக்கும். அப்படி இருக்காது. கத்தருக்கு பைத்தியம் ஆகினாதான் ஞானம். கத்தருக்கு பயப்படுதுன்னா ஞானத்தின் ஆரம்பம். கத்தருக்கு பயப்படுறா என்ன, கத்தர் சொன்னதுக்கு தண்டிக்க முதலே ஆடுவான். அடிக்க முதல் ஏன் அழுற, ஏன் இப்ப கத்துறா, ஏன் குளர்றான்னு உங்களுக்கு பயம். நான் கேட்கறது செய்ய முதல் உனக்கு ஞாபகம் இல்லையா, எனக்கு பயம் இல்லை. புரியுதாங்க சுவாபம், அது குழந்தை பருவத்துல இருந்து நமக்குள்ள இருக்கு. அவங்களுக்கு செய்ய போகும் முதலே அழுவாங்க. கேட்டா சொல்லுவாங்கன்னா நீங்க அடிப்பீங்க தான் பயம். ஏன் பயம், பிள்ளை செஞ்சபடியா? அப்ப பிள்ளை செய்ய முதல் பயம் இல்லையா? நான் பயப்படுவாங்க. அதுதான் ஞானம் சோதனை. கத்தருக்கு பயப்பட்டவனா அடிமளவு அது. அப்பாவுக்கு பயப்பட்டு நான் செய்யாமட்டேன், அம்மாவுக்கு பயப்பட்டு நான் செய்யாம தப்பு செய்யாம இருந்தா நான் அடிவிடாது. அப்ப கத்தர்கிட்ட அடிவிடாம இருக்கிறேன்டா, அவருக்கு பயந்து அவர் சொன்னதை நாங்க செய்யறது தான் நல்லது. அதுதான் ஞானம் என்று வேதம் சொன்னது. இல்லையா, செய்து போட்டு அடி வண்டிட்டு அல்லது அடிக்க முதலே அழுகிறது விஷயம் இல்லை. அது சிறுநேரம் வருகிற ஒரு டெக்னிக் தெரியுமா, சொல்லுவாங்க அடிக்க முதல் அழுதுட்டீங்கன்னா தப்பிடுவார். அடி முதல் முதலே ஆன்னு கத்திட்டா எல்லாம் தப்பிடும். அப்ப உலக ஆசை சகோதரர்களே மாய்மாலத்தோட ஒட்டி இருக்கிற ஒரு காரியம். உலக ஆசை மாய்மாலத்துக்கு அடுத்ததா இருக்கு. நாங்க சில நேரம் மாய்மாலம் பண்ணி உலக ஆசையில ஈடுபடுகிறபடினால் தேவனுக்கும் அவருடைய காரியங்களுக்கும் இடையிலிருந்து நாங்கள் மாய்மாலம் பண்ணி கொண்டிருப்போம். கத்தரதை விரும்புகிறதில்லை. 4வது காரியம் மத்தேயு 23:24 நாங்கள் வாசிக்கலாம். குருடான வழிகாட்டிகளே, கொசுவில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவளாய் இருக்கிறீர்கள். மயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜனமான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குறிதான பரிசேயனே, போஜனமான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாய்மாலத்தினுடைய அடுத்த காரியம் என்ன தெரியுமா சோதரில், மாய்மாலம் வெளிப்படுத்துற ஒரு காரியம் தெரியுமா, அற்பாரியங்களை பெருசாக்குவான் ஊதி. அதனால அந்த சொல்ற என்ன தெரியுமா, நீ எப்படிப்பட்ட ஆள் என்றால் நீ இளையானுக்கு
வடியை கட்டிட்டு அதுக்குள்ள கொசுவுக்கு சரி என்ன ஈ என்று சொல்லா கொசுன்னா கொசுன்னா நீங்க நுழம்பு என்ன சரி நீங்க நுழம்புன்னு நாங்க இலையானந்து எடுக்கிறோம் பிரச்சனை உண்டாம் அதாவது இட்ஸ் எ மைனர் மேட்டர்ஸ் தே ப்ளோ அப் என்ன சின்ன ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியத்தை என்ன பெரிய காரியம் எல்லாம் செய்வாங்க பெரிய விளைவுகள் விடுவாங்க பெரிய விதமான காரியங்கள்ல கடந்து போய் கொண்டிருப்போம் ஆனா சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் தெரியும் யாராவது சின்ன பிள்ளை விட்டா அதாவது ஒட்டகத்தை வடிவுக்குள்ளால விட்டுருவாங்க ஒட்டகம் எதால போனு தெரியாது வடிவுக்குள்ளால போயிடும் ஒட்டகத்தினால தெரியும் அந்த பெரிய காரியத்தை விட்டுருவாங்க என்ன அது நான் செய்தது ஆனா இலையாங்க இருக்கிறது தெரியும் ஐயோ ஒரு இலையாங்க விழுந்துட்டு ஐயோ இது உனக்கு தெரியுமா இந்த பெரிய ஐயோ இது மாய்மாலத்தினுடைய அடுத்த காரியம் சொல்லுங்க அற்பமான காரியங்களை பெரிதுபடுத்து அற்பமா விட்டுட்டு போல ஓகே ஜஸ்ட் அந்த தம்பி அந்த தங்கச்சி அந்த அண்ணா அந்த அங்கிள் அந்த அத்தி ஓகே தூரத்தில் இருந்து நினைவுகளை அறிகிறவர் என் ரோயி போல எனக்கு என்ன டையா தெரியும் என்ன பார்த்து பார்த்துட்டு இருந்தான் இப்படியே பார்த்துட்டு இருந்தேன் ஆர்வம் என்ன திருப்பி பார்த்துருக்கான் அவன் குணங்க இல்லை அவன் இன்னும் பார்த்துருக்கான் ரெண்டு பேர் இருக்கேன் அது மாறி மாறி பார்க்கறேன் அண்ணன் எங்க நான் பார்க்கறேன் இப்போ என்ன இப்போ ஒரு மாதிரி பார்க்கறான் இப்போ என்ன ஒரு மாதிரி பார்த்து கேட்கிறான் அவன் சொல்லுங்க உனக்கு தெரியுது என்னதான் பார்க்கறான் என்னடா சேட்ட இவ்வளவு முறைச்சு பார்த்து உனக்கு தெரியல போட்டு அடியே நடிச்சு அண்ணே அண்ணன் உண்மையாவே தெரியல அண்ணன் உங்களுக்கு தெரியல என்ன ஆயிக்கிறான் ரெண்டு மூணு கேட்ட புறவும் பாக்குறான் கொஞ்சம் ஐயா பாவம் கண் திறந்திருக்கு கண் தெரியாது அவனுக்கு என்ன ஜோக் நல்லா இருக்குல்ல இது நம்மட ஜோக் தான் சில நேரம் அப்படிதான் ஏதோ இதுக்காகத்தான் அதை சொன்னாங்க சொன்னா சொல்லிட்டு போகட்டும் ஆண்டவர் இயேசு என்ன தெரியுமா சொன்ன ஒரு மைல் வர சொல்லி கேட்டா என்ன செய்யணுமா இயேசுட பிள்ளைகள் என்ன செய்யணுமா எத்தனை மைல் போகணும் வாசிச்சு காட்டுங்க எனக்கு எத்தனை மைல் ஆமே அல்லேலூயா அதி சீக்கிரமாக வேதத்திலே கண்டுபிடித்தபடிதான் அவர் கைதட்டு கைதட்டும் என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் ஆமே ஆண்டவர் இந்த மலப்பிரசங்கத்துல நாங்க மாய்மாலக்காரராக இருக்க கூடாது என்று அவர் கற்பித்த காரியங்கள் சொல்றாங்க சின்ன மைனர் மேட்டர்ஸ் சின்ன பார்த்தா பெரிய ஆகியவன் போய் கொண்டிருக்கும் ஒன்றுக்கும் இல்லாத ஒரு காரியம் இங்க மாத்திரம் இல்ல குடும்பத்துல வீட்டுல ஸ்கூல்ல வேலை செய்யற இடங்கள்ல விது இருந்து யோசிச்சு பாருங்க பெரிய காரியம் நடந்து அங்க பெரிய பிரளயம் நடந்து எல்லாம் முடிஞ்சு சிலரும் வாழ்க்கை ரெண்டா போற அளவுக்கு வரும் திரும்பி போய் செக் பண்ணி பாருங்க என்னதுல ஆகிமான் ஆகிமான் ஆரம்பிச்ச பெரிய காரியங்கள் எல்லாம் மைண்ட் பண்ணாம விட்டுருக்கோம் பெரிய தப்புகள் எல்லாம் தெரியாது சின்னதா தற்செயலாய் செய்யப்படுகிற காரியத்துக்கு அதுக்கு காரணம் திட்டி அதை பற்றியே பேசிக்கொண்டிருப்பான் பரம்பரை பரம்பரையா பேசுவாங்க தெரியுமா நாங்க கத்திரிக்க சோத்திர நாங்க இங்க வந்தபடி அப்படி இருக்கு பரம்பரை பரம்பரையா பேசுவான் தெரியுமா உங்களுக்கு அவங்க அவங்க
பெரிய காரியங்கள் எல்லாம் போயிருக்கும், பெருசெல்லாம் விட்டுருவோம். சின்ன சின்ன காரியங்களை பிடிக்கிறத தன்மை மாய்மாலத்தினுடைய இயல்பு சவு. உண்மையில் கேட்டா ரெண்டு மயில் அவர் சொன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உனது வலது எண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு தடபட படபட என்று புரடி மினுங்கும் பிறகு அடிப்பீர்களாக. சந்தோஷமா மறுகணத்தை கொடுக்கணும். ஒரு கணத்தில் அறையிறது என்ன தெரிஞ்சிட்டா சொல்லிட்டா சொல்ற கங்கால போற நேரம் தான் சொல்ற. உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை ஒன்று இருக்கு உனக்கு உணவிச்சிருந்தா பலிபடத்துக்கு வர முன்பதாய் நீ காணிக்கு அவடத்துல வச்சுட்டு போய் அவனோட ஒப்புரவாக்கு. Don't take it, don't make it serious. கோபம் உண்டாக்கி, இரிட்டேஷன் உண்டாக்கி, சந்ததி சந்ததியாய் வெறுப்பு உண்டாக்கி ஒன்றுமில்லாம போறதை விட அந்த சின்ன மேட்டர் இருக்கே. பலவானுக்கோ பலவீனனுக்கு உதவி செய்யறதுக்கு லேசான காரியம். உங்களை விட்டு விலகி போவும் இந்த லேசான உபத்திரவம். உபத்திரவத்தை அந்த சொன்ன லேசான உபத்திரவம். இயேசுவ போட்டு அடி அடியன்னு அடிச்சு இரவு பகலா ஏன்னா அந்த வழி முழுவதும் அந்த இடங்களை பார்க்கிற போது நெஞ்சம் நோகிறோம் தானே. அவரை அடித்த விதத்தை பார்க்கிற போது படத்தா பார்க்கக்குள்ளேயே நமக்கு பார்த்து கொண்டிருக்க முடியாதபடிக்கு நெஞ்சு கலங்கி என்ன கண்களை நம்மளை அறியாம வருது. அவ்வளவு காரியம் செய்த பிறகு அவர் அதுல இருந்து சொன்னார், இவர்கள் அறியாம செய்கிறார்கள். மூச்செடுக்க ஏதாம இருக்கு, ரத்தம் எல்லாம் தண்ணீராய் மாறின நிலை, சவுக்கால் அடிச்சு ஆணியினாலே அடித்து தொங்கி பக்கத்துல இருக்கவன் பரிகசிச்சு போறவன் வாரவன் எல்லாம் தூஷிச்சு எல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். சொல்ல நிறைய அது செய்கிறான், பேசாக்கி விட்டாரு. சிம்பிள், கொசுக்கு வடிகட்டாதீங்க, ஒட்டகத்துக்கு வடிகட்டுங்க. ஹல்லேலூயா. ஒட்டகத்துக்கு வடிகட்டத்தவர்கள் அதை பிடிக்கலாம் வடிவம். அது இல்லையான் போறது தெரியாது. எங்கேயோ என்ன வச்சிருக்காங்க இன்னைக்கு சபைகள்ல இருக்கிற பிரச்சனைகள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள். இந்த மைனர் மேட்டர்ஸ், தே ஃபோக்கஸ் ஆன் மைனர் மேட்டர்ஸ். அதனால எத்தனையோ காரியங்கள் சம்பிச்சு போகுது, ஆவியானவர் இறங்க முடியாதபடி போகுது, ஆவியோட வல்லமைகள் கிரியேட்டியா போகுது. சின்ன காரியங்கள், ஸ்மால் திங்ஸ். ஓகே, இயேசு இவ்வளவு அடிச்ச பிறகு அவர் சொல்றார், ஒன்று நாங்க செய்யலன்னு மாதிரி எனக்கு அடிக்கும் போதுமே அடிச்சுட்டா இருந்தோம். சின்ன காரியங்கள் சொல்லுங்க, அதை நாங்க பெரிதாக்கினோம்னா நாங்க மாய்மாலக்காரர்கள் நம்ம கருதப்படுவோம். நமக்குள்ள மாய்மாலம் கிரிய செய்ததுன்றத கண்டுபிடிச்சுக்கொள்வோம். யாரா வந்து செய்தா, ஓகே நைட்டு அந்த தம்பி அப்படி ஏதோ பார்த்து எந்த தங்கச்சி அல்லது எந்த பிள்ளை அப்படி கிழிச்சிட்டா நூல்களுக்கு போற பார்க்க வேணாம். நான் ஒரு காரியம் சில காரியம் சின்ன சின்ன காரியங்களை நான் கவனிப்பேன். என்னென்னா பெரிதான விளக்கங்கள் இருக்கும் சின்ன காரியம். போகும்போது ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை தள்ளி விட்டு கன்னத்தில் அப்படி ஒரு கீரல் காயம், சின்ன பிள்ளை பானகங்கள்ல ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு சண்டை பிடிச்சி இதில் கீறி தள்ளி விட்டு ஒரு சின்ன காரியம் நான் பார்த்தேன். இந்த கிழமை பார்க்கக்குள்ள அந்த தாய் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான், இதற்கு இப்படி நடந்தா அப்படின்ட்டு எனக்கு உள்ளுக்குள்ள இருதயத்தில் ஓடுது. இந்த நர்சரியில நடந்தா வந்து தாய்தாப்பன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இதே காரியம் சேர்ச்சில் நடந்தா கர்த்தாவே எந்த பாடுங்க என்ன இருதயம் ஓடுது, உடனே ஓடுது. ஏன் மைனர் மேட்டர், பிள்ளைகள் அடிச்சாங்களா ஓடுனாங்களா அடிந்தாங்களா விடுங்க, அது செட்டில் பண்ணிக்கொள்வோம். கொஞ்சம் விளையாடி கொடுப்போம். பட் வி மேக் சின்ன காரியங்களை பெரிதாக்குவாங்க. அடிபடுது நான் அங்கே பார்த்தேன், எனக்கு தெரியும். அதே போல சேர்ச்சில் அடிபட்டா என்ன சிரிக்கிறான், சிரிச்சு சந்தோஷம். ஆனால் எனக்கு பெரிய சந்தோஷம், கத்திரக்கு சோத்திரம். They are taking easy. நான் ஆகியும் சீரியஸா இருக்கல. It's easy. Take it easy. If you take things easy, then you are not a hypocrite.
நாங்க காரியங்களை சிறிதா மைன பண்ணாம எடுப்போம்டா மாய்மால மங்கள வேலை செய்ய முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெரிய காரியம் தான் சொல்றேன், லேசான காரியம் கர்த்தருக்கு. இந்த புள்ள விழுந்து அடிபட்டு கால் உடைச்சிக்கா சொல்லுங்க, அது கர்த்தர். ஏன்னா நீதிமான கால முறிக்கப்படுவதில்லை, கர்த்தர் அதெல்லாம் சரி பண்ணுவான். ஆமே ஹல்லேலூயா. ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எப்படி அது இது பெரிய ரிசர்ச், பெரிய காரியம். அப்ப ஆண்டவர் சொல்ற சின்ன காரியங்களை சின்ன விட்டுருங்க. டோன்ட் ஸ்ட்ரெஸ் ஆன் மைனர் திங்ஸ். அதுல கணக்கு எனர்ஜியை போட்டு ஆவி குழம்பி ஒரு சின்ன காரியத்தை சின்ன போட்டு பரவாயில்ல அப்படின்னு விட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் மனசுல ஏதோ ஒன்று இருக்கோ அது போயிரு, ஆவியில நமக்கு ஒரு சமாதானம் வந்தது. இல்ல அதை பச்சு ஏன் இப்படி நடந்தது, அதுக்கு எல்லாம் சுத்தி சுத்தி காரணம் தேடி பாருங்க. நம்ம ஆவி லாஸ், நம்ம ஆவி லாஸ் என்ன, நம்ம ஜெபம் லாஸ், நம்ம ஜெபம் லாஸ் என்ன, நம்ம தியானம் லாஸ், நம்ம தியானம் லாஸ் என்ன, நம்ம கன்சன்ட்ரேஷன் லாஸ், நம்முடைய கன்சன்ட்ரேஷன் லாஸ் என்ன. நான் இப்படியே தெரியவன் அடுத்தது பேசுறவங்களோட கோபம் வரும், எரிச்சல் வரும், இட்ஸ் நார்மல். இதெல்லாம் நார்மல் ப்ராசஸ். ஆனா அங்கே ஆரம்பிக்கிறது சின்ன காரியத்துல, பெரிய காரியத்தில் சின்ன அவருக்கு ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, அதோட முடிஞ்சு. அப்ப மாய்மாலம் வந்து என்னை கவ்வா பெருசாக்க கூடாது, சொல்ல பெருசாக்க கூடாது. அன்பு சகலத்தையும் நம்புறதற்கு இன்னொன்று சகலத்தை மூடுங்க. பரிபூர்ண அன்பு என்ன எல்லாத்தையும் மூடுமா. அங்கே யார் நோமாவை மூடினதற்காக கர்த்தர் ஒரு மகனை ஆசீர்வதித்தார். இன்னொரு சாபத்தில் பெருசுபடுத்த பாருங்க, அப்பா வலிச்சு கிடக்குதா தெரியுதா உங்களுக்கு சந்தர்ப்பம் தெரியுமா. அடிபட்டு வராதரத்தை வச்சு சதுப்பு நிறத்தை வச்சு எடுத்து புளிஞ்சி ரிலாக்ஸ் பண்ணுனாரு. சிம்பிளா கதை பண்ணுங்க. ஐயோ நோமா தண்ணி அடிச்சாரா அப்படியும் காய்க்கலாம். இல்ல நோமா தாத்தா கப்ப இல்ல, இத்தனை நாள் போய் டயர்ட்ல வந்து கொஞ்சம் திராட்சை ரசம் வருத்தி படுத்தா இல்ல படுத்து மாத்திரம் இல்ல, அவட லுங்கி கலந்துட்டு அவருடைய சாரம் கலந்து போயிட்டது. ஒருவன் என்ன செஞ்சான், ரெண்டு அப்பா இந்த அப்பா இங்க பாரு, இந்த அப்பா அவன் எப்படி படுக்கிறார், அப்பாவோட கோலத்தை பாரு, இப்படிதான் செய்யணும். யாரது காம் காம் வந்து என்ன செய்யணும், ஐயோ அப்பா பத்தி ஆனப்பா இந்த அலங்கோலத்தை இந்த அசிங்கத்தை இதெல்லாம் யாரு பார்க்கிறது மட்டும் சொன்னா இல்லடா துணி அது அசிங்கத்தை பார்க்க தேவையில்ல, மட்டாக்கள் பார்க்கறத மூடிடும். சிம்பிள். அவன் சபிச்சான், எழும்பி தகப்பன சொன்னா நீ இறைய போறா ரசா இறைய போற. சின்னனாக்கும் பெருசுதான் சின்னனாக்கிடும். மாய்மான கிரிய செய்வதற்கு இடம் இருக்காத சோர்ல மூடுவோம், மூடுவோம் எல்லாத்தையும். கொசுவை விட்டுட்டு ஒட்டகத்தை பிடிப்பா அழகுயா. ஏன்னா ஒட்டகத்தை விட்டுட்டு கொசுவை பிடிக்காம கொசுவை விட்டுட்டு ஒட்டகத்தை பிடிப்போம். நடக்கிற காரியம் சின்ன காரியங்களை சின்னனாக்கிட்டு பிசாச அவருடைய காரியங்களை நாங்க பிடிப்போம். ஆமே அவன் செய்யற கிரியைகளை நாங்க கண்டுபிடிப்போம். அவன் பெருசாக்குறத காரியங்களை குழப்புறத நம்மளுடைய சமாதானத்தை எடுக்கிறத கண்டுபிடிப்போம். ஒரு சின்ன காரியம் மூலமாய் அவன் என்னத்தை செய்ய வருகிறான் என்றத நாங்க ஆழமாய் அறிவோம். அந்த ஒட்டகத்தை பிடித்து கட்டுவோம் நாங்க. ஹல்லேலூயா. அப்ப மாய்மாலம் கிரியை செய்யாது, மாய்மாலம் எனக்குள்ள வராது. இப்படி ஒரு காரியத்தை குறிச்சு பெருசா கதைச்சு யோசிக்க நினைக்கிறோமா, நல்லா இனிமே ஞாபகம் கொள்ளுங்க, ஆவியான சொல்லிக் கொள்ளுங்க, மாய்மாலத்தை அங்கே கட்டுப்படுத்தும். ஹல்லேலூயா. எனக்குள்ள கிரியை செய்ய வருகிற அந்த காரியத்தை நீ சொல்லும் வேண்டாம், நோ
There is nothing. Enna adu enna meerkolugiradilla. Enna nadandha kaariyamo sambhavamo enna kaariyamo adu enna meerkolugiradilla. நோவாவுடைய பிள்ளை அவன் இது பிரச்சனை இல்ல மூடப்பா அப்பா நிர்மாணம் படுத்துக்க அவனை தெரியலையா உன்னிட்ட இருக்க வேண்டாம் அப்பாவுக்கு இருக்கு மூடு இதுல என்னையா பெரிய பாட்டு மூடி விடு மூடியாச்சு அத பத்தி அதனால பைபிளும் பேச பாருங்க குடிச்சு வலிச்சு இருந்ததுன்னா வேதத்தில் வேதத்தில் இருக்கிற ஒரு அழகான காரியம் தான் I love my Bible because it's true. அவன் குடிச்சு வரிச்சிருந்தான் ஆனா அவன் மேல ஆண்டவர் எந்த சாபத்தையும் வைக்கல ஆனா அவருடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்தின மகனுக்கு கர்த்தர் சாபம் கொடுத்தான் அப்ப அந்த ஹிப்போக்ரசி அந்த மாய்மானம் எங்களை பிடிச்சு எங்களை சாபத்துக்குள்ள கொண்டு போகாதபடிக்கு எங்களை என்னத்துக்கு இதெல்லாம் செய்யுது தெரியுமா பிசாசு எங்களை கெடுக்கிறதுக்கு தேவன் தந்திருக்கிற காரியம் நடக்காம இருக்கிறதுக்கு தேவன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதது அது நடக்க முடியாதபடிக்கு என்னை தடை பண்ணி கொண்டிருக்கு தேவன் ஆசீர்வாதத்தை நான் காண்ற வேண்டிய அளவுக்கு காண மாட்டோம் தேவன் வல்லமை கிரிய செய்ய வேண்டிய அளவுக்கு கிரிய செய்யாது தேவன் வரங்கள் எங்களை நடப்பிக்க வேண்டிய அளவுக்கு நடப்பிக்கப்படாது ஏனென்றா மாய்மாலம் அதை உறிஞ்சி கொண்டிருக்கும் என்ன தேவன் மாய்மாலத்தை வெறுக்கிறார்னு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இயேசு வெறுத்தான் ஒரு அடிக்கடி வாட்சி பண்ணே இருக்கிறவன மாயக்காரரே 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 செய்யாத என்ன அதை அவர் வெறுக்கிறார் அப்ப இந்த காரியத்தை எங்கள என்கரேஜ் பண்றது சத்துரு சகோதரர் வேற யாரும் இல்லை எந்த சகோதரம் இல்ல சகோதரியும் இல்லை எந்த தாயும் இல்ல தகப்பனும் இல்லை எந்த ஊழியக்காரனும் இல்லை எவரும் எந்த நண்பரும் இல்லை இதை ஊக்குவிக்கிறது பிசாசு எனக்குள்ள இன்ஃபுளுன்ஸ் பண்றோம் அதான் சொன்ன எங்களுக்கு தேவனுடைய சாயலா இருந்தோம் நாங்க வன்மையா இருந்தோம் சகோதரன் நாங்க வன்மையா இருந்தவன எங்களை எப்படி ஒரு பஞ்செடுத்து சாயத்துக்குள்ள போட்டா அது நாளடைவில் அதே நிறத்தை பெறுகிறதோ அதே போல பிசாசு தனக்கு இருக்கிற எல்லா காரியத்திலையும் எங்களை அந்த நிலத்துக்கு கொண்டு வர நினைக்கிறார் ஆனா வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்கள் செக்க சிவலே போல இருந்தாலும் அது உண்மையான பணியை போல மாத்துகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார் ஆமே ஹல்லேலூயா அவர் தான் நமக்கு இதை இப்போது தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார் நான் அதனால ஐ ஷுடன்ட் பி அப்சர்வ் பை திஸ் திங்ஸ் ஹல்லேலூயா ஆனபடினால கடைசி காரியம் ஐந்து பார்த்துக்கு நான் முடிக்கிறேன் 23, 25, 26 வாசிங்க மத்தேயு மத்தேயு 23, 25, 26 மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ போஜன பான பத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது குருடனான பரிசேயனே போஜன பான பத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு ஆமே ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கலாம் மாமிசத்துக்குரிய காரியங்கள்ல நான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இது மாய்மாலம் ஆவிக்குரிய ரீதியா அவர் மனுஷன் எப்படி இருக்கலாம் ஆவியில எப்படி இருக்க ஆவியில என்ன நடக்குது எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு பாக்குறத விட வெள்ளியரங்கமாய் எப்படி இருக்கிறாங்க வெளிப்புறத்துல எப்படி இருக்கிறது வெளிப்புறத்தை நான் எப்படி காட்டி கொண்டிருக்கிறேன் என்ற காரியத்தை உற்சாகப்படுத்துகிறது மாய்மாலம் ஹல்லேலூயா நித்திய ஜீவன அல்ல உலகத்தினுடைய ஜீவியத்தை குறிச்சு எப்போதும் எங்களுக்கு ஒரு உணர்வு அதான் மாய்மாலம் இது இருந்தா தண்ணி உள்ளவனும் எங்களுக்குள்ள வருது we should know that then we can stop it வேதம் சொல்லதில்ல சத்துரு உனக்கு முன்பது அவனுடைய என்னத்துக்கு முன்பதாகணும் முகத்துக்கு முன்னாதான் வரான் சின்ன அவன் வாரது தெரியவே இல்லை ஏன் அவன் வரும்போது என்னுடைய
கண்களை குருடாக்கிடுவான். சத்தியத்தின் வெளிச்சம் அநேகருக்கு தெரியாதபடிக்கு அவன் அவருடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். சத்தியம் தெரியாதபடியா அவன் எங்க வந்து என்னத்தை அடிச்சாலும் எங்களுக்கு தெரியறது இல்ல, என்னத்தை எங்களுக்குள்ள போட்டாலும் தெரியறது இல்ல. மாய்மாலத்தினுடைய அடுத்த விளைவும் அடுத்த பகுதியும் அடுத்த பண்பும் என்ன தெரியுமா? வெளியரங்கமான காரியங்கள்ல தான். வெளியரங்கமா வெளியரங்கமா செய்யணும், பெருசா செய்யணும், பார்க்க செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், எல்லாம் செய்யணும். ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் கோப்ப எப்படி இருக்கான் என்ன? சில கோபியை பார்த்தீங்கன்னா இருக்கு வேணே, இவா அம்மா எல்லாருக்கும் இருந்தாலும் ரோசா பூ போட்ட மாதிரி இருக்கு ஏன்னா திஸ் இஸ் மை லவ் அப்படின்னு பார்த்துருக்கு. நல்லா வேலை இருக்கு உள்ளுக்குள்ள பார்த்தீங்கம்மா. அதுவும் இந்த ஆஃபீஸ் வழியில் இருக்க கப்பல் எடுத்து பாரு, கோபி பிடிச்சி எப்படி வச்சுருப்பாங்க ஏன்னா பார்த்துருப்பீங்க ஆஃபீஸில். அது கனவா கனவா பிடிச்சி ஒன்று மொழியில் பார்க்கக்குள்ள ரோசா பூ இருக்கு. சா நைஸ் கப் வெட்டி போதா கோபம் அழகான கலர் அடிச்சு வசனம் போட்டு உள்ளுக்குள்ள வீட்டு வாசல என்னவா இருக்கும்? கத்தாரல் ஆசிரியப்பட்டவர்களே உள்ளே வாங்க. கீழே இருக்க வசனம் இருக்கும், இந்த வீட்டினுடைய மறைமுக தலைவன் இயேசு கொண்டே ஒழிச்சுதான் வச்சிருக்கு. அவர் வெளியில வந்தாரோ பிரச்சனை வச்சு பூட்டி இருக்கு. அவர் தான் இன்விசிபிள், அதை போட்டுருக்கும் இன்விசிபிள் ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ். அதை பார்க்க முடியாது. அதான் ஒருவனும் ஒருவரை ஒரு நாளும் தேவனை ஒருவனும் ஒருவர் ஒரு நாளும் தேவனை கண்டதில்லை என்று சொல்லிட்டு அதோட கூட இல்லை. அப்புறம் என்ன சொல்ற? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் அவர் இருக்கிறார்னு அறிந்து கொள்வார். வீட்டினுடைய மறைமுகமான தலைவர் பார்த்துருக்கேன். அந்த நான் பார்த்துட்டு யோசிக்கிறது இவர் எங்க இருக்காரோ இந்த நேரம் என்ன வீட்டுல அப்படியே போ. உள்ளான காரியத்தை சொல்றேன் மனுஷனை பாருங்க, உள்ளுக்குள்ள எப்படி இருக்க மனுஷன், எப்படி செய்யற மனுஷி, என்ன செய்யறாங்க, எந்த காரியத்துல எப்படியா நடந்து கொள்ளுகிறாங்க, என்ன என்ன விளைவுகள் அல்லது என்ன காரியங்கள், என்ன ரியாக்சன் உள்ளுக்குள்ள இருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் முக்கியம். தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெரிய டைனமைட்ட அழகா வச்சிருப்பான், வெளியில எல்லாம் வெள்ளி சில்வர் எல்லாம் போட்டுருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற சாமான் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும், கட்ட கறி இருக்கும், அதான் வடிக்கிறது, அதான் பவர்ஃபுல். உள்ளுக்குள்ள இருக்கிறதான் பவர்ஃபுல். அதனால ஆண்டவர் சொல்றார், உன்வித்துக்கும் அவமித்துக்கும் சத்துருவா எதிர்க்கிறது எங்க இருக்கு? உனக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற காரியத்தை மைண்ட் பண்ணுங்க. You start minding about the things what we are having inside. எனக்குள்ள இருக்கிற கோபம், எனக்குள்ள இருக்கிற பொறாமை, எனக்குள்ள இருக்கிற பெருமை, எனக்குள்ள இருக்கிற அலட்சியம், எனக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களை குறித்து நான் கவனிப்பனாகில் மாய்மாலத்தில் இருந்து விடுதலையா இல்லாவிட்டா நான் ஒன்று சொல்ல உங்களுக்கு, மாய்மாலம் you are not purposely doing that. Nobody do that. நாங்க படிச்சு கொண்டிருக்கிற காரியங்கள் ஒன்றும் சொல்லல, யாரும் வேணும்ன்ற தங்களுக்கு எடுத்து வைக்கிறது இல்ல. ஏனால் அவர்களுடைய பாதிப்பு அவர்களுக்கு தெரிஞ்சா அதை விரும்ப மாட்டாங்க, அதனால வர்ற சாபம் தெரிந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒருவரும் விரும்பவில்லை, அது கிரியை செய்து கொண்டிருக்கு. அது எங்களுக்கு மூதாதையராலே வந்து கொண்டிருக்கிற பாதிப்பு. ஹல்லேலூயா. ஆனா இந்த பாதிப்பில இருந்து நான் விடுதலையாக வேணும்னா நான் தெளிவடைய கர்த்தர் எனக்கு வேதத்தை தந்து வச்சிருக்கிறார். வேதம் தான் வெளிச்சம், வேதம் தான் விடுதலை, வேதம் தான் வெற்றி, வேதம் தான் நமக்கு எல்லாம். சத்துருவை எதிர்க்கிறதும் வேதம் தான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்க என்ன தெரியுமா? ரெண்டு காரியம். ஒன்று, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் மரணத்தை ஜெயித்தவர்கள். ஹல்லேலூயா.
மரணத்தை ஜெயிக்கணுமா போராட்டத்தை வெல்ல வேணுமா? ரெண்டு ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்று இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறது, இரண்டாவது அவருடைய வார்த்தையை கொண்டு நான் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்கிறது. ஹல்லேலூயா. ஒருவர் கூட சொல்லிக் கொண்டிருக்க முடியாது, இந்த வேதத்தை தெரிந்தவன் அல்லது அறிந்தவன் இதை பார்க்கிறவன் தியானிக்கிறவன் ஒருவர் கூட சொல்ல முடியாது எங்களுக்கு வெற்றி இல்லை என்று. அப்படியானால் அவங்க அதை பார்த்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி தரும்படியாய் கத்தர் இந்த காரியத்தை செய்வார். ஒரு காரியத்தை நாம் வெளிப்படுத்துகிறார், மாய்மாலம் என்று ஒரு கண்ணுக்கு தெரியாத, காதுகளினாலே கேட்க முடியாத, நம்முடைய புலன்கள் உணர முடியாமல் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு சுவாபம் இருக்கிறது. அந்த காரியத்திலே இருந்து நாங்கள் விடுதலையாக படிக்கி கத்தர் அதனுடைய விளக்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், அதனுடைய முட்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த முட்கள் எங்களை குத்தி எங்களையும் எங்களை சார்ந்தவர்களை கஷ்டப்படுத்தாத படிக்கு, கீறி கிழிக்காத படிக்கு அதிலிருந்து விடுதலையாக படிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலு ஐந்து காரியங்களை நாங்கள் பார்த்தோம். என்ன முதலாவது? சுயநீதி. என்ன இடத்துல எண்ணத்துல வைத்திருக்கும் சுயநீதி, நான் நீதி மற்றவர்கள் அல்ல என்று என்னுடைய கண்ணில இருக்கிறதை பார்க்காம மற்றவர்கள கண்டுபிடிக்க பார்க்கும். இரண்டாவது வெளியரங்கமான புகழ்ச்சிகள், புகழிலே நாட்டத்தோட இருந்து கொண்டிருக்கும். புகழாத இடத்திலே நான் அப்படியே சோர்ந்து போவேன். ஏனென்றால் எனக்கு மாய்மாலம் இருக்கிறபடினால எனக்கு வெளியரங்கமா ஏதாவது செய்து என்னை காட்டி எனக்கு புகழை பெற்றுக் கொள்ள வேண்டும், புகழ்ச்சியை பெற்றுக் கொள்ள வேண்டும், நற்சாட்சியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இருப்போம். மூன்றாவது உலக ஆசையிலே தேவனை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவனோட நடக்கிறேன் என்று சொன்னாலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன் சொன்னாலும் உலக ஆசையை விட்டு தேவனை பின்பற்ற முடியாதபடிக்கு அதை என்னை இழுத்து பிடித்துக் கொண்டிருக்கும். மூன்று நாலாவது சின்ன காரியங்கள், இந்த மைனர் மேட்டர்ஸ், இட் வில் ஃபோக்கஸ். சின்ன ஒரு காரியத்தை ஒரு பூத கண்ணாடி மாதிரி சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் பெருசாக்கி காட்டும், பெருசாக்கி காட்டும். அப்படினால் மாய்மாலத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா பெரிய காரியத்தை நாங்க சின்ன மாற்றுவோம். ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியம், ஆவிக்குரிய காரியங்களை விட மாமிச காரியங்கள்ல முதலிடம் கொடுத்து கொண்டிருக்கும், அல்லது மாமிச காரியங்களை கொண்டு கணிப்பிட்டு கொண்டிருக்கும். ஒரு ஆளை நான் கணிப்பிட ஆரம்பிப்பேனானால், ஒரு ஆளை கணக்கு பார்க்க ஆரம்பிப்பேனா மாமிச காரியத்தை பார்த்தா அவர் எப்படி இருக்கா சிறாச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது உதவியா இருக்கு? எனக்கு உதவியா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாய்மாலத்தில இருந்து, ஹிப்போக்ரஸில இருந்து நாங்கள் விடுதலை ஆக வேண்டும். ஏனென்றால் அதை இயேசு நேரடியாக எதிர்க்கிறார், அதை மறுக்கிறார். அவர் சொல்றார், மாயக்காரரே, மாயக்காரரே, பரிசேயரே, பரிசேயரே, மாயக்காரரே, நீங்க எப்படி இருக்கிறான்னு சொல்ற அந்த வருஷத்துக்குள்ள நாங்கள் வராதபடிக்கு தேவ வல்லமை, தேவ கிருபை அவருடைய காரியங்களை நிகழத்தக்கதாய் தேவனங்களை வழி நடத்துவாராக. நாங்க அடுத்து நின்று கத்தரிடத்திலே நாங்க சொல்லுவோம், ஒரு விஷயம் நாங்க நன்றி செலுத்துவோம். நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் அந்நியமும் சதா காலங்களிலும் எங்கள் மேலே தங்குவதாக. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கத்தரையே ஸ்தோத்தரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கத்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென்.